శ్రీశైలం శాతవిధామే కరుణీమాత్రం శ్రీదేవనాహారీ రామానుచార్యం గురువు మేడే శ్రీమత్ శ్రీశైలం సాధనక గురుమణే నిలమేఖే తాతాంగ విజ్ఞాన పూర్ణం శ్రీవాసాత్తాదూరే ప్రతిభాజాతంత్రం శ్రీమన్నారాయణాక్షం ప్రముఖ గులజం భావజం భావయోగం పూజం తం రామ పితామహ్యాచార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 ్యాచ
ஸ்தோனயாதிபராங்கதி யத்விவந்தரதம் ராமாதஸ்தம் அதரத்வத்தம் முனிமந்தே பிராதேததம் வர்மசம் கோஸ்ரீகிதமாராஜம் மசகீகிதராட்சசம் ராமாயண மகாமாலாரத்னம் வந்தே நீலாத்மஜம் வந்தனானதனம் வீரம் ஜானகீசோகநாசனம் கபீரமசாந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம் மனோஜவம் மாருதிர்யவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் மனரயூதமுக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி உல்லங்க சிந்தோ சலிலம் சலீலம் சோகவந்தம் ஜனகாத்மஜாயாஹ ஆதாய தேனேதுதாஹலங்கரம் நமாமி தம் பிராஞ்சலிராஞ்சனேயம் ஆஞ்சநேயமதிமாதலாண்ணம் காஞ்சநாதிரிகமுனீய விக்ரஹம் பாரிஜாத தருமூலமதினம் பாவயாமி பவமானநந்தனம் யத்ர யத்ர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர தமஸ்தகாங்கிலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலாச்சனம் மாரதின்னபுராட்சசாந்தகம் வரிவேத்யகிரேகம் ஆச்சாரவிநாசிக்கமீவைதேகிதைதலே சரசக்கரவர்த்தி ராஜ்ய பரிபாலனம் பண்றதை பார்த்தோம். நாப்போ இந்த இடத்துல வால்மீகி பகவான் ஒரு ராஜாவா இருக்கவா எப்படி நடந்துக்கணும்ன்றத சொல்லி சொல்றார். ஒரு ராஜாவுக்கு முக்கியமா இருக்க வேண்டியவா மந்திரிகள் தான். அந்த மந்திரிகள்லாம் ரொம்ப கெட்டிக்காரர்களா கணக்கு இருந்துட்டாள்னாக்கா ராஜாவுக்கு விசாரமே இல்லாத போயிடும் என்பதாக சொல்ற. மந்திர மூலம் எதோ ராஜ்யம் அதோ மந்திரம் சுரட்சிதம் குறியாத் யதா தன்ன விதுகு கர்மணாம் ஆபலோதயாத்து என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மந்திரம் மூலம் ஏதோ ராஜ்யம் ராஜ்ய சாசனம்ன்றது இருக்க இதுகளுக்கு மந்திராலோசனை மூலமாக தான் அந்த ராஜ்ய சாசனம்ன்றது பண்ண முடியும். அதோ மந்திரம் சுரட்சிதம் இவா பண்ற மந்திராலோசனை இருந்துட்டு இருக்க அது கடைசி வரைக்கும் ரகசியமாவே வச்சுருக்கணும். குறியாத்யதா தன்ன விது கர்மணாம் ஆபலோதயாதுன்னு அந்த ராஜாக்கள் எத்தனையோ காரியங்கள் நல்ல காரியம் பண்றது நினைப்பா முதல்லயே பேரி போட்டுட்டு கடைசியில ராஜ்யத்தை அந்த நல்ல காரியம் முடிவிடாத போறதுக்கு எத்தனையோ தடங்கள் வந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் அந்த காரியம் முடிஞ்ச பிற்பாடுதான் இதுக்கு இவ்வளவு பிரயத்தனம் பண்ணிருக்கேன் இந்த நல்ல காரியத்துக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஆகையாலதான் காளிதாசன் சொல்றான் சசிய சம்மத மந்திரஸ்ய ஊராங்கித பலானுமையா பிராரம்பாக சம்ஸ்காராக பிராக்தனா இவ என்பதாக பலானுமேயாக பிராரம்பாக சம்ஸ்காராக பிராக்தனாக இவ இப்ப இந்த பலத்தை கொண்டுதான் இதுக்கு இவ்வளவு காரியம் அவ பண்ணிருக்கான்றது தெரிஞ்சுக்க முடியுமா. பிராக்தனா சம்ஸ்காரா இவ அப்படின்னு சொல்ற இப்போ பழைய சம்ஸ்காரங்கள் போலனாக்க என்னன்னா நீ தினத்துல நமக்கு ஒரு சுகம் வந்திருக்கு ஒரு நல்லது வந்திருக்குன்னு கேட்டாக்க இந்த வந்து இந்த நல்லது எப்படி வந்திருக்கு அப்படின்னு பூர்வ புண்ணிய விபவ வியலப்தா இந்த நாம நிறைய அதாவது ஜென்ம ஒவ்வொரு ஜென்மத்திலயும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமான புண்ணியம் எல்லாம் பண்ணிருப்போம். அந்த புண்ணியம் மொத்தம் சேர்த்து வச்சிருக்கோம். அந்த சேர்த்து வச்ச புண்ணியம் மொத்தம் இப்ப செலவிச்சிடறோம்.
ஃபிராங்க்ல பேலன்ஸ் போட்டுக்கிற மாதிரி ரூபா சேர்த்து வச்சுக்கிற மாதிரி சேர்த்து வச்சிருக்கு. அது திடீர்னு அது எடுத்துட்டு வித்ரா பண்ணிக்கிற மாதிரி அந்த புண்ணியம் மொத்தம் வித்ரா பண்ணிட்டு வச்சுன்னா அது சம்பத்தா இன்னைக்கு இருக்கிறதுல சுகமாகவும் சம்பத்தாகவும் மாறிடுதான். இது மாறி போயிடுச்சுனாக்க மறுபடியும் நமக்கு அந்த டெபிட் பேலன்ஸ் தான் வந்துடும். இது மொத்தம் செலவழிச்சிட்டோம்னாக்கா அந்த டெபிட் பேலன்ஸ் வராத இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பண்ணமானாக்க இனிமேல் மேற்படி நமக்கு விபத்து வராமல் இருக்கும். இந்த சம்பத்து போயிடுச்சுன்னா அது விபத்து தானே எடுத்துட்டு வரணும். இது மொத்தம் முடிஞ்சு போச்சுன்னாக்க இது டெபிட் பேலன்ஸ்ல வந்துருச்சுன்னா கடன்காரன் ஆயிடுறோம் இல்லையோ. அந்த மாதிரி ஆகாது இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா இது பாத்திரங்கள்ல நமக்கு வந்திருக்கிற சம்பத்தை நம்ம செலவு பண்ணோம்னா இந்த சம்பத்து வந்திருக்கிறது எப்படி வந்திருக்குன்றது என்ன பண்ணோம்னா ஜென்மாந்தரத்துல பண்ண சுக்ருதத்தினால இது வந்திருக்குன்றது ஏற்படுறது. அந்த மாதிரி ஒரு காரியம் நாம பண்ணோம்னாக்க இவெல்லாம் இவ்வளவு பிரயத்தனம் பண்ணிருக்கிறதுனால இந்த காரியம் நடைபெறுகிறது அப்படின்றது கடைசியில தான் ஃபர்ஸ்ட் சம்மிருத மந்திரஸ்ய கூடாகாரேஞ்சிதஸ்ய பலானுமேயா பிராரம்பாக சம்ஸ்காராக பிராக்தனாயிவ என்பதாக காளிதாசன் சொல்றான். அந்த மாதிரி இந்த தசரச சக்கரவர்த்திகளுடைய மந்திரிகள்லாம் அவன் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு எதெல்லாம் ரகசியமா பண்ணணுமோ அந்த ரகசியத்தை பண்ணி அவங்க பார்த்தோம்னா எந்த இடத்துலயுமே அந்த லீக்கேஜே இருக்காதான். இது பலன் வர வரைக்கலும் அப்படியே இருந்து எல்லாம் நல்ல காரியங்கள்லாம் நடக்கும்படியாக இருந்துட்டுருக்கலாம். அதோடு இல்லாத தகரத சக்கரவர்த்தி இந்த இக்ஷாக்கு வம்சத்து ராஜாக்கள் எல்லாருமே எல்லாம் அந்த மக்களுக்கெல்லாம் தகப்பன் மாதிரியா இருந்தாலும் என்ன பிரஜானாம் வினயாதானாது ரக்ஷணா தரணாததி சபிதா பிதரஸ்தாதாம் கேவலம் ஜன்மஹேதவஹாம். அந்த ராஜாவே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் அவரே பண்ணிடுறாராம். பிரதானம் வினயா தானாத்து ஒரு குழந்தைக்கு முக்கியமாக நாம தெரிவிக்க வேண்டியது பண்பு. அந்த வினயம்னு சொல்லக்கூடிய பண்பை அவர்களுக்கெல்லாம் ராஜா கற்றுக் கொடுக்குறாராம். அது அவளுக்கு வேண்டியது மொத்தத்தையும் ரட்சணத்தையும் பண்றா. அவளுக்கு பயம் இல்லாமல் இருக்கும்படியானதை பண்றா. பத்து பேருக்கு நடுவில் கல்விமானாகவும் சிறந்தவனாகவும் வீரியவானாகவும் திகழும்படியாக செய்கிற இது எல்லாம் பண்ணியாகி போச்சுனாக்கா அவ அப்பாவுக்கு என்ன காரியம் இருக்கு? அவ அப்பாவுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படிப்பட்டவராக இருந்துட்டு இருக்காளாம். அவள்லாம் வெறும் கேவலம் ஜென்மகேதவா பிறப்புக்கு காரணமாக இருந்துட்டு இருக்காளே தவிர மொத்தம் இவாளே அதாவது ராஜாவே பண்ணிட்டு போயிடுறா. இக்ஷாக்கு வம்சத்து அரசர்களே பண்ணிட்டு போயிருந்தார்கள் என்பதாக சொன்னார். அதே மாதிரியாக தசரத சக்கரவர்த்தி அந்த லோகத்துல இருக்கிறவ எல்லாருக்கும் அவ எல்லாம் நல்லது என்னது பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ண முடியிருக்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருந்திருக்கிறவன் அவளுடைய மந்திரிமார்களை தான் என்பதாக சொல்ல வேண்டும். தேஷாம் அவிதம் கிஞ்சித்து ஸ்வேஷு நாஸ்தி பரேஷுவா கிரைமானம் கிருதம் வாபி சாரேனாப்பி சிகேரிஷித்தம் அவ தெரிஞ்சுக்காததோ அவளுக்கு தெரியாததுன்றது ஒண்ணுமே கிடையாது என்பதாக அவ ஊர்லயோ வெளியூர்லயோ எல்லா இடத்துலையும் ஏற்கனவே பண்ணதோ இல்லைன்னா பண்ண வேண்டியதுலயோ இப்படி எதுவுமே எல்லாத்துலயுமே அவருக்கு தெரியாதது ஒண்ணுமே கிடையாது என்பதாக சொன்னார். ஊற்றது கொண்டு மேல் வந்து ஒரு பொருள் உண்ணும் காளார் மற்றது வினையின் வந்ததாயினும் மாற்றல் ஆற்றும் பெற்றியர் என்பதாக அந்த மந்திரிமார்களை சொல்கின்றார் கம்பராட்டாழ்வார். ஊற்றது கொண்டு மேல் வந்து ஏற்கனவே நடந்துட்டு தெரிஞ்சு இந்த ஏற்கனவே ஒரு அபியாசத்தினால இந்தந்த காரியம் பண்ணினதுனால இதனுடைய விளைவுகள் என்னவா இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுண்டு மேல் வந்து ஒரு பொருள் மறுபடியும் வரும்போது எப்படி எப்படி எல்லாம் நடந்துண்டாக்க ஏற்கனவே நடக்கச்சே என்ன ஒரு சமஸ்யை வந்ததோ என்ன சிரமம் ஏற்பட்டதோ அந்த சிரமங்கள் இல்லாமல் நடக்கும்படியாக என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றவாளாக இருந்துருக்க அப்படி எது வந்தாலும் அதை சமாளிக்க கூடியதான சாமர்த்தியம் இருக்கிறவர்களாக இருந்துருக்கா. இப்படி அந்த அமைச்சர்கள்லாம் இருந்துருக்காளாம். அவளிடத்துல ஒரு பெரிய விஷயம் அமைச்சர்கள்லாம் எல்லாரிடத்துலயும் குரு குணகிரகிதாஷ்ட பிரக்யாதாஷ்ட பராக்கிரமி என்பதாக சொல்கின்றார். ஆச்சாரியர்கள் இடத்துல
குணத்தையே பார்ப்பவர்களாக இருந்தார்களா? இது முக்கியமான விஷயம். என்ன, நாம ஆச்சாரியனிடத்துல மனுஷத்த புத்தியும் அந்த அவர்களுடைய அமாத்தியர்கள்லாம் ஆச்சாரியனிடத்துல குணத்தையே பார்ப்பவர்களாக இருந்திருக்கார். தகரத சக்கரவர்த்தி ஆளுகின்ற நாட்டில் இருக்கிற ஜனங்களும் கூட ஆச்சாரியர்களிடத்துல குணத்தை மட்டுமே பார்க்கிறவர்களாக இருந்திருக்கார். இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். ஆச்சாரியன் நாம் இப்போ நினைக்கும் பொழுது ஆச்சாரிய மனுஷத்துவ புத்தி, ஆச்சாரியனும் நம்மள மாதிரி ஒரு மனுஷன் தானே, அந்த மாதிரி எண்ணக்கூடாது. ஆச்சாரியன ஆச்சாரியனும் சாட்சாத் எம்பெருமான் தான், பெருமாளுடைய அவதாரமாக ஆச்சாரியனை எண்ணணுமே தவிர அவரும் நம்மள மாதிரி மனுஷன்ற மாதிரி நினைக்கவே கூடாது. ஆச்சாரிய மனுஷத்துவ புத்தி என்றே லோகத்த புத்தி, ஆச்சார உபயார் ரங்கநாதனை சேவிக்கிறோம், திருவேங்கடமுடையான சேவிக்கிறோம், இப்படிலாம் பார்த்தா சேவிக்கச்சு இவர் திருவேங்கடமுடையான் ஒரு அந்த லோகத்தினால ஆனவர், பத்த லோகத்தான ஆனதென்றும் நாங்கள லோகம் தானே அப்படின்னு நினைக்கூடாது. அந்த சாட்சாத் எந்திரமானே எழுந்திருக்கார். அகல்ல யாரெல்லாம் ஆச்சாரியனிடத்துல மனுஷத்த புத்தியும் பின்பமாக இருந்து நாம பூஜிக்கிற பெருமாளிடத்துல போய் இது லோகம் கட்ட ஒரு உலோகம் கல்லு அப்படின்ற புத்தியும் யாருக்கெல்லாம் வருதோ அவள்லாம் நரகத்துக்கு போவான்னு சொல்லிருக்கு. அந்த மாதிரி இந்த இடத்துல தகரத சக்கரவர்த்தியினுடைய ராஜ்யத்துல இருக்கிறவராய் யாருமே ஆச்சாரியனை அவளை தன்னை போன்ற ஒரு மனுஷனாவே பாவிக்கிறது கிடையாதான், ஆச்சாரியனை பெருமாளாவே பாவிக்கின்றா. இப்படி அந்த ராஜ்யத்துல ஒவ்வொன்றும் விசேஷமாகவே நடந்திருந்தா அதுலயும் பார்க்கணும். நாசை குறைவா ராஷ்டிரேவா மிருஷாவாதி நடக்கிட்டு அந்த ஊர்லயோ அந்த தேசத்திலயோ பொய் சொல்றவங்களே யாரும் கிடையாதான். தேடி பார்க்கணுமா எங்க இருக்கா, யார் பொய் சொல்லுவா எப்ப பொய் சொல்லுவான்னு தெரியல. யாரும் துஷ்டாலே இல்லையா, யாரும் அந்த பெண் மனைவிய பத்தி ஆசைப்படுறவாளாவே யாருமே இல்லையா. எல்லாமே ரொம்ப ஒரு நல்ல குணவானாகவும் ரொம்ப விசேஷமாகவும் இருந்தது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மந்திரிகள் தான். இப்படிப்பட்ட மந்திரிகளிடத்துல ராஜ்யபாரத்தை ஒப்படைச்சிட்டு அவ சொல்ற பிரகாரம் ராஜா தசரத ராஜ்யத்தை ஆண்டு வந்ததுனால அவருக்கு அனகா என்பதிருஷைஸ்தைரமாச்ச ராஜா தசரதோனகா உபபன்னோ குணோபேதை அன்பசாசத்து வசந்தாம் என்பதாக அனகான்னு சொல்லி சொல்றார். அவருக்கு வியசனமே இல்லாதவராக இருக்காராம், டென்ஷனே இல்லாதவராக இருந்துருக்காராம். இது நாம எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். மேல இருக்கிறவாளுக்கு கீழே இருக்கிறவா வேலை செஞ்சுட்டாள்னாக்கா ஆபீஸ்ல மேல இருக்கிறவா விரும்ப வந்துட்டு பேரை வாங்கிட்டு போயிடுவா. அந்த மாதிரி அமாத்தியாள்லாம் நல்லா வேலை பண்ணிட்டாள்னாக்கா ராஜாவுக்கு விசாரமே இல்லாத போயிடுதான். அவர் தசரத சக்கரவர்த்தி ஒரு விசாரமும் இல்லாமல் இப்படி ரொம்ப ஆச்சரியமாக ராஜ்யசாசனம் பண்ணிட்டு இருந்தார் என்பதாக சொல்லுகின்றார். அப்பேற்பட்ட தசரத சக்கரவர்த்திக்கும் ஒரு பெரிய குறை இருந்துதான். சாதாரணமா குறை இல்லாதவா அப்படின்றவாளே இந்த பிரதி மண்டலத்துல யாரையுமே பார்க்க முடியாது. இது எவ்வளவு ஒண்ணு பெரிய பணக்காரனா இருக்கலாம், சரி அவளுக்கு வித்திய இல்லாத இருக்கலாம், இல்ல கல்வியிலையும் சிறப்போட இருக்கலாம், பணக்காரனாவும் இருக்கலாம், ஆனா பசங்க இல்லாத இருக்கும். சரி அப்படியும் பசங்களும் இருந்துட்டு இருப்பா, ஆனா அந்த பசங்க சொல்ற வார்த்தையை கேட்காதவாளா இருப்பா, இதுவும் சொல்றவாளா இருந்துட்டு இருக்கலாம், அந்த பசங்களுக்கு பசங்க இல்லாத இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு எப்பவும் ஒரு உளைச்சலோட இருக்குப்பாளே தவிர யாரும் நிம்மதியா இருந்துட்டு இருக்கா இந்த லோகத்துல அப்படின்னு கேட்டாக்க யாரையுமே சொல்லவே முடியாது. அப்போ தசரத சக்கரவர்த்திக்கும் அதுக்கு ஒன்றும் எக்ஸப்ஷன் கிடையாது. அவருக்கும் ஒரு பெரிய விசாரம் இருந்துட்டே இருந்தான். அவருடைய விசாரம் என்ன அப்படின்னு கேட்டான், மகாத்மனா சுதார்த்தம் தப்பியமான இப்படி இவ்வளவு மகாதார்மிகராக இருந்திருக்கிற அவருக்கு கூட வம்சகரஹா சுதஹா நாசீத், அவருடைய வம்சத்துக்கு விளங்க செய்பவராக இருந்திருக்கிற ஒரு குழந்தை இல்லாமல் போயிருக்கும். இவர் இத்தனை வருஷம், ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல 10,000 வருஷம் அவர் ராஜ்யசாசனம் பண்ணிருக்கு.
எத்தனையோ மனைவிகள் அவருக்கு, ஒவ்வொரு மனைவி என்று கூட ஒரு குழந்தை கூட அவருக்கு இல்லையா. இத பார்த்து அவர் ரொம்ப சிந்தையான சைவம் புத்தி ராசி பணி வாஜமேதையில கிமர்த்தம் நிறையதான் கிரகம் அப்படின்னா, சரி குழந்தை இல்லாட்டா என்ன மொழி போச்சு, தனதா இருந்துட்டு போட சந்தோஷம் இருந்துடலாம என்ன. அத குழந்தை இல்லாதவாழ பார்த்து அதை பத்தி, அவளுடைய குழந்தை இருக்கிறவாளுக்கு என்ன சந்தோஷம், குழந்தை இல்லாதவாளுடைய நிலை என்ன, இதை பத்தி காளிதாசன் சொல்றான். குழந்தை இருக்கிறவாளுக்கு எப்படி இருக்குன்ற பார்க்கும்போது, குழந்தைக்குட்டி விழுந்த அது ஒரு வயசு குழந்தையா இருந்துருக்கு. அந்த குழந்தை பல்லு முளைச்சிருக்கு, அந்த குட்டி குட்டியா பல்லு, அது ஒன்னு ரெண்டு முளைச்சிருக்கு, நிறைய பல்லு முளைக்கல. அந்த பல்லை பார்க்கிற உடனே அது ஒரு சந்தோஷம், பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல பார்த்தோம்னா, இது ஒன்னு ரெண்டு ஆலட்சிய தந்த முகுலான்னு அனிமித்த ஹாசைகி, அது சிரிக்கிறதான். சிரிக்கிறதுலயும் பார்த்தோம்னாக்க அது கபடு இல்லாத சிரிக்கிறது. இந்த பல்லு இதெல்லாம் பால் பல்லா இருக்கிறதுனால இது பல்லு தேய்க்காட்டா கூட தெரியல, அது ஒன்றும் இதெல்லாம் மஞ்சளாலாம் ஆகாது, வெள்ளவேல்னு இருந்துட்டு இருக்கு. அது சிரிக்கிறது கபடு இல்லாத ஒரு சிரிப்பு. அந்த சிரிப்போடு கூட அவ்வக்தவன் ரமணீய வஜப்ரவருத்தி, அது ஏதோ சில வார்த்தை தாபாபான்னு ஏதோ வார்த்தை சொல்றது, அது என்ன வார்த்தை சொல்றதுன்றது நமக்கே தெரியல. அவ்வக்த மதுராட்சரம் சொல்றது, அப்படி காதுக்கு கேட்கறதுக்கு இனிமையாக இருந்துட்டு இருக்கு. அது சொல்ற சங்கேதம் இருக்கு, அவ அம்மாவுக்கு தான் தெரியும், அவ அப்பாவுக்கு தான் தெரியும், யாரெல்லாம் அத்தோட கூட கூட இருந்துட்டு இருக்காளோ அவளுக்கு தான் தெரியும். அப்பேற்பட்ட அந்த குழந்தைய இவன் பெரிய பட்டு புடவை உடுத்திருந்தாலும் சரியாவோ, இவன் பெரிய பட்டு வேஷ்டி உடுத்திருந்தாலும் சரி, அந்த அந்த குழந்தையை எடுத்து மடியில எடுத்து வச்சுட்டு, அந்த குழந்தையை எடுத்து மடியில வச்சுட்டு அது எதனா எச்சவும் அது சொல்லு ஓய்ச்சிட்டுனாக்கா, அத்தை இந்த பட்டு வேஷ்டியாலையோ வசந்த துணியால் தொடச்சி துணி அழுக்காக்கிட்டு இருக்கு பாருங்கோ, இதுவே பாம தன்யம். அவ்வளவு சந்தோஷம், இதுக்குதான் நான் காத்திருந்தேன்றது. இது ஆட்டுல பசங்க சின்ன பசங்களா இருக்கும், ஆள்லாம் ரொம்ப அழகா நீட்டா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். இது ஸ்கூல் ஒரு 8ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் பசங்களா இருந்தேன்னாக்கா, தெரு மொத்தம் இந்த சிவ மொத்தம் சித்திரம் எழுதி இந்த இதெல்லாம் எழுதி இந்த ஏபிசிடி எல்லாம் எழுதி இந்த மாதிரி பண்ணிடுத்துன்னு வச்சுக்கோங்க, என்ன இப்படி பண்ணிடுத்த அப்படின்னு பசங்களை கூச்சிக்க மாட்டான். அப்படி பண்றதுக்காக தான் எவ்வளோ தபஸ் பண்ணிருக்கோம் நாம, இதுதான் சந்தோஷம் நினைச்சிட்டு போகலாம். அப்படி அந்த குழந்தை இல்லாத, குழந்தை இருந்தா வரக்கூடிய சந்தோஷம், குழந்தை தனக்கு இல்லாத போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, அதனால வர கஷ்டம் பெரிய கஷ்டமாக இருந்திருக்கு. இதுலையும் பெருமாள் திருமொழியில குலதேகராழ்வார் ஒரு 10 பாசுரம் சொல்றார், அதாவது தேவகி புலவும் புகின்ற புலம்பல் என்பதாக. கிருஷ்ணாவதாரத்துல தேவகிக்கு கிருஷ்ணன் மகனாக அவதரித்தா கூட அவர் யசோதா அவள் தங்கினதுலாம் திருவாயிற்பாடியில தான் வளர்ந்தது. அப்போ யசோதைக்கும் நந்தகோபுருக்கும் கிடைத்த பாக்கியம் தனக்கும் வசுதேவருக்கும் கிடைக்கலையே என்று அவர் ரொம்ப இயங்கினார். முந்தை நன்முறை அன்புடை மகளிர் முறை முறை தந்தங் குரங்கிடை இருத்தி எந்தையே எந்த குலப்பெருஞ்சுடரே எழுமுகில் கணத்தெழில் கவரேரே உந்தை யாவன் என்றுரைப்ப நின் செங்கேழ் விரலினும் கடை கண்ணினும் காட்ட நந்தன் பெற்றனன் நல்வினை இல்லா நங்கள் கோன் வசுதேவன் பெற்றிலனே. ஒரு ஆத்துல சின்ன குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை ஒரு 6 மாசமோ 8 மாசமோ ஒரு குழந்தை இருந்துருக்கு, ஒரு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தை. அந்த குழந்தைய பாக்குறதுக்கோசரம் அந்த ஊர்ல இருக்கிறவாள்லாம் வருவா, அவள்லாம் அந்த குழந்தைய எடுத்து மடியில எடுத்து வச்சுப்பாளாம். முந்தை நன்முறை அன்புடை மகளிர் முறை முறை தந்தம் குரங்கிடை இருத்தி தாங்களுடைய மடியில எடுத்து வச்சுட்டு அவ எல்லாரும் கொஞ்சுவாளாம்,
எந்தையே எந்தன் குலப்பெருஞ்சுடரே எழுமுகில் கணத்தெழில் கவரேரி. அந்த குழந்தை என்னென்னமெல்லாம் இது பண்ணுவார், எங்க ராஜாவாச்சா எங்க பிள்ளைமாச்சா அப்படின்னு எல்லாம் அது ஏகமெல்லாம் சோத்திரம் பண்ணுவாளாம். அந்த சோத்திரம் பண்ணச்சே அது அந்த குழந்தைய கொஞ்சச்சே அதை பார்த்துட்டே இருப்பா, அம்மா பார்த்துட்டு இருப்பா, அப்பா பார்த்துட்டு இருப்பா, அப்பா ஒரு மூலையா நின்றுட்டு இருப்பா, அம்மா ஒரு பக்கமா இருந்துட்டு இருப்பா. இங்க வந்திருக்கிறவ அந்த குழந்தைய மறுபடியும் தோல்ல எடுத்து வச்சுட்டு அந்த குழந்தைய பார்த்து கேட்பா, அப்பா எங்க சொல்லு, அம்மா எங்க சொல்லு அப்படின்னு கேட்பாளாம். அந்த அப்பா எங்க சொல்லுன்னு சொல்லச்சே அந்த குட்டி விரல் அந்த பிஞ்சு விரலை எடுத்துட்டு அந்த கையால இப்படி அஞ்சு விரலாலையும் அது காண்பிக்கும் போது அந்த அப்பா எதிரில் நிக்கிறத பார்த்துட்டு அந்த கண்ணால காண்பிக்குமா அந்த அப்பா பக்கத்துல திரும்பி அப்பா எங்க பாருன்னு சொன்னாக்கா, உந்தையாவன் என்றுரைப்பன் என் செங்கேழ் விரலினும் கடை கண்ணினும் காட்ட, செங்கேழ் விரலினும் கடை கண்ணினும் காட்ட அப்படின்னு செம்மையாக இருந்திருக்கிற விரல்களினாலேயும் கடை கண்ணினாலேயும் அப்பாவை காமிக்கிறேன். அந்த அப்பாவை காமிக்கிறது அங்க நின்று இருக்கிறது யாரு, கிருஷ்ணன் அப்பாவா காண்பிக்கிறது, அங்க நந்தகோபுரதா இருக்கிறத தவிர வசுதேவர் இல்லையா, இந்த வசுதேவருக்கு பாக்கியம் அந்த பாக்கியம் இல்லாத போயிடுச்சு அப்படின்னு. அப்ப அந்த குழந்தை இல்லாத பாக்கியம் குழந்தை பாக்கியம் இல்லாத வாழ்டைய ஒரு நிலைன்றது இருக்க எவ்வளவு துக்ககரம்ன்றத தெரியறது. இதனால அப்படிப்பட்ட சிரமத்தை இவர் அனுபவிச்சாராம் சக்கரவர்த்தி. அப்பா இப்படி குழந்தை இல்லையே குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டோம். இது மாத்திரமில்ல சாஸ்திரம் வேற சொல்றது இதுக்கு, இது லௌகிக்கத்துல வர சிரமம். சாஸ்திரம் என்ன சொல்றது என்ன, நம்மளாம் பறக்கச்சேயே கடங்காரனா தான் பறக்கிறானா, இந்த கடங்காரனா பறக்கச்சே இவெல்லாம் எப்படி என்ன கடன்காரனா இருக்கா, எப்படி பண்ணனா ஒரு கடன் இல்ல ரெண்டு கடன் இல்ல மூணு கடனோட பறக்கிறானா. ஜாயமானோவி பிராமணஸ்திரபேரணவாஜாஜதே மூணு கடன்ல பிறகுதான், ஒரு கடன் ரிஷிகளுக்கு உண்டான கடன், இன்னொரு கடன் தேவதைகளுக்கு உண்டான கடன், மூணாவது கடன் பித்ருக்களுக்கு உண்டான கடன். இந்த கடன்கள் எல்லாம் எப்படி தீர்க்கிறது அப்படின்னு கேட்டா, பிரம்மச்சரியேன ரிஷிப்யா இவெல்லாம் அத்தியனம் பண்றதுனால ரிஷிகளுடைய கடனை போக்கடிக்கலாமா, யஜ்ஞேன தேவேபியா தேவதைகளுடைய கடன் அவபாதனம் அக்னிஹோத்திரம் யாக யஜ்ஞானிகள் எல்லாம் பண்ணி தேவதைகளுடைய கடன் போக்கடிக்கிறோம். பிரஜயா பித்ருபியா நன்மக்களை பெற்று பித்திருக்களுடைய கடனை போக்கும். ஏஷவா பிரம்மச்சாரி வாசி. அப்ப யார் லோகத்துல கடன் இல்லாதவன்னு கேட்டாக்க, எஸ் புத்ரி குழந்தை பிறந்தவனாக குழந்தை உடையவனாக இருக்கிறவன், தியாகம் பண்ணவனாக இருக்கவன், பிரம்மச்சாரி வாசி அத்தியனம் பண்ணாதவன் பண்ணவனாக இருந்துட்டு இருக்கவன், இப்படிப்பட்டவனாக யார் இருக்கானோ அவன்தான் உண்மையிலேயே கடன் இல்லாதவன் என்பதாக சொல்லுகின்ற. இப்ப தசரத சக்கரவர்த்தியை பொறுத்த வரைக்கும் இவர் நிறைய யாகம் பண்ணிருக்காரு, இத்தனை நாளும் யாகம் பண்ணிருக்காரு, இனிமேல் யாகம் பண்ணிட்டு இருக்க போற, ஆகையால தேவதைகளுடைய கடன் கிடையாது. இவர் என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ தனுர்வேதமோ மீதி வேதங்கள்லாம் என்னென்ன கத்துக்கணுமோ எல்லாம் கத்துண்டவர், ஆகையால ரிஷிகளுடைய கடனும் இல்லாதவர். அப்ப பித்திருக்களுடைய கடன் தான் இவருக்கு இன்னும் உட்காந்துருக்குது. அந்த கடன்னாலையும் இவர் ரொம்ப சிரமப்படுறாராம். அத்தான் இங்க சொல்ற சுதார்த்தி வாஜிமேகேன கிமர்த்தம் நயதாமியகம். சரி இதுக்கு வேற வழியே தெரியல எனக்கு, ஒரே ஒரு காரியம் வேணா பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன. என்ன காரியம் பண்றது, ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணுவோம், அஸ்வமேத யாகம் பண்ணி எம்பெருமான கணக்கு நாம ஆராதித்தோமானால் அவனுடைய நம்மளுடைய பாபம் போயிடுத்துனாக்க அப்போ நமக்கு இது கிடைக்கும், ஆகையால நம்ம அஸ்வமேத யாகம் பண்ணலாம்னு தீர்மானம் பண்ணிருக்கார். அவர் இவர் தசரத சக்கரவர்த்தி தான் ராஜாவா இருந்தா கூட மகர்ஷிகளுடைய ஒரு வார்த்தை அவளுடைய ஆமோதத்தை கேட்டுண்டு அவள்லாம் அங்கீகாரம் பண்ணிட்டு என்ன பண்ணாக்கா நல்லது நடக்குமோ அவர்களை கேட்கிறார். எல்லா மகர்ஷி வசிஷ்டர் கோயிலே மகர்ஷிகள் எல்லாரையும் கூப்பிடுறேன், கூட்டு விட்டு அவ எல்லாரையும் சொல்றார், புரோஹிதம் வசிஷ்டன் ஏதானே த்விஜசத்தமாக தான் பூஜையிட்டா தர்மாத்மா ராஜா தசரதா. அவ எல்லாரையும் எப்படி எப்படி எல்லாம் பூஜிக்கணுமோ பூஜிச்சு ஒரு வார்த்தை சொல்றேன், மம லாலத்தியமான புத்திரார்த்தம் நாஸ்தி வை சுகம் ததர்த்தம் ஹயமயதேன யட்சியாமிதி மற்றும் மம. நான் ஒரு நாள் கூட தூங்கல, நான் எத்தனையோ நாளா சிரமப்பட்டு இருக்கேன்,
விஷம் விலப்பதான்ற எப்ப பார்த்தாலும் அழுதுண்டே இருக்கேன், குழந்தை இல்லையே குழந்தை இல்லையேன்னு அழுதுண்டே இருந்துட்டு இருக்கேன். எனக்கு புத்தார்த்தம் ஆஸ்திவை சுகம், எனக்கு சுகமே இல்லாமல் இருந்துட்டு இருக்கு. ஆகையால ஒரு குழந்தையை பெறுவதற்காக, குழந்தைக்காக ஒரு அசுமேத யாகம் பண்ணலாம்னு தோன்றது. நீங்கள்லாம் என்ன சொல்றீங்கோ கேட்கிறார் அவர். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நீர் இப்படி ஒரு நல்ல புத்தி உங்களுக்கு கிடைச்சது. ஆகையால உமக்கு வந்ததுனால நீர் அவசியம் அசுமேத யாகம் பண்ணுங்களோன்னு சொல்லி சொல்றார். அப்படி பண்ணாக்க சர்வதா பிரார்த்திகள் புத்திரானு. ஹலோ 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 நீ எப்படி ஆசைப்படுறோ, நீ ஆசைப்படுற மாதிரி உமக்கு குழந்தை கிடைக்கும் என்பதாக புத்திரானு என்பதாக சொல்லுகின்றார். இவர் குழந்தை அங்குரம் இல்லையேன்னு ஒண்ணுதான் சொல்ற. ஆனா அவள்லாம் அனுகிரகம் பண்ணச்சே நிறைய பசங்க பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ற. பகுவச்சனத்துல சொல்ற ஏஷ்டவ்யா பகவத் புத்திரா என்பது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. அதே மாதிரி ஒரே ஒரு குழந்தை ஒரு பிள்ளை இருந்துன்னு வச்சுக்கோங்க, அது பிள்ளையில இருந்ததுலயே சேர்த்துக்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் நிறைய நாலு குழந்தை இவருக்கு பிறக்க போறதுன்றத அவள்லாம் மகாத்மாக்களும் அவ தெரிஞ்சுட்டு அவ சொல்றாளாம். எஸ்டே தார்மிகி புத்தி ஈயம் புத்திரார்த்தமாகத்தான், உனக்கு இவ்வளவு நாள் பேச்சு இப்படிப்பட்ட ஒரு நல்ல புத்தி ஏற்பட்டிருக்கு. ஆகையால நேர் பண்ணும் எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சொல்லிட்டா. உடனே சரையில் தீரத்துல ஒரு பெரிய யாகசாலையை நிர்மாணம் பண்ணார். அந்த யஜ்ஞபூமியை பண்ணிட்டு அவர் மந்திரிகளுக்கெல்லாம் அவர் கட்டளை இட்டேரான். இதுல எல்லாம் எந்த விதமான குறையும் இருக்கக்கூடாது, எல்லாம் விசேஷமாக இருக்கணும். ஆகையால எல்லாம் திரவியத்திலேயோ மந்திரத்திலேயோ எதுலையும் லோபம் வரக்கூடாது, அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி சொல்றாராம். சித்ரம்ஹி மிருகயந்தேத்ர வித்வாம்சோ பிரம்மராட்சசாக என்பதாக சொல்லுகின்ற. இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இங்க பெரிய அவள்லாம் வித்வான்கள்லாம் வருவான், அவள்லாம் பிரம்மராட்சஸ் மாதிரி எங்க தோஷம்ன்றதோ தோஷத்தையே பார்த்துட்டு இருப்பாளாம். யாரெல்லாம் பிரம்மராட்சசர்னாக்க வித்வான்கள்ல, அதாவது சில பேர் சில எதாவது யாருடையெல்லாம் பணம் வாங்கக்கூடாதோ தானம் வாங்கக்கூடாதோ அவள்டேந்து வாங்கவும் வாங்கிட்டு அதுக்கு பிராயசித்தமும் பண்ணாதவளாக இருந்துட்டு இருக்கிறவாளும், அதே மாதிரி யாரிடத்துல பிரதிகிரகம் பண்ணக்கூடாதோ அந்த பிரதிகிரகம் பண்ணக்கூடாததையும் வஸ்துக்களையும் பிரதிகிரகம் பண்ணிட்டு இருக்கிறவா, அவளுக்கெல்லாம் ராட்சசத்துவம் வந்துடுறதான். அந்த ராட்சசத்துவம் வந்த வித்வான்கள்லாம் இவாள்லாம் பிரம்மராட்சசா ஆயிட்டாளாம். இவன் எப்பவும் தோஷத்தையே தான் பார்த்துட்டு இருக்காளாம். இந்த தோஷத்தை பார்த்துருந்தாள்னாக்க அப்ப என்ன தோஷம் கணக்கு அதுல வந்துருத்துனாக்க சத்ய கர்த்தா வினசதி என்பதாக. யாகத்துல கணக்கு திரவியத்திலேயோ மந்திரத்திலேயோ ஏன்னா தோஷம் வந்துருத்து அப்படின்னு சொன்னா உடனே கர்த்தாவுக்கு உடனே நாசம் ஏற்பட்டு போயிடுமா. அந்த மாதிரி ஒரு சன்னிவேசம் ஏற்படாமல் நீங்கள்லாம் ஜாகிரதையா பார்த்துக்கணும். சத்யதா விதிபூர்வமே கிருத்தரேக சமாப்தியதை ததா விதானம் கிரேதாம் சமர்த்தா காரணேஸ்வரிக. விதிபூர்வமாக என்னுடைய எப்படி பண்ணணுமோ பண்ற முறை பிரகாரம் இந்த யாகம் முடிவடையும்படியாக நீங்கள் தான் பண்ணணும் என்பதாக எல்லாரிடத்திலையும் கட்டளையிட வேண்டும் கட்டளையிடுற. யாருக்கெல்லாம் ஒரு வினயமா சொல்ல வேண்டிய வாழ்டத்துல வினயமா சொல்ற இந்த மாதிரி சொல்ற. இப்ப நாமெல்லாம் கூட எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு கடைசியில திரவிலோப்பே கிரியாலோப்பே மந்திரலோப்பே சத் சத்சதி யசா சாஸ்திர அனுஷ்டிதம் பூயாதி பவந்தோ மகாந்தோன்னு கிருண்ஹந்தோன்னு கடைசியில ஒரு வார்த்தை சொல்லி விடுறோம். இதுல திரவியலோபமோ கிரியாலோபமோ மந்திரலோபமோ எந்த லோபமோ இருந்தா கூட யசாசாஸ்திரம் அனுஷ்டானம் பண்ணினதா ஆகணும்னுட்டு இங்க இருக்கிற பாகவதால முன்னிட்டு கொண்டு நீங்கள்லாம் அதை அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ற. பாகவதால் அனுகிரகம் பண்ணிட்டாள்னாக்க இந்த தோஷம்லாம் அச்சம் போயிடுமா. இது நமக்கு அப்புறமா நம்ம சுவாமி தேசிகன்லாம் கண்டுபிடிச்ச வழி அது. அப்பெல்லாம் அதெல்லாம் பாக்குறது இல்ல, முக்கிய கல்பத்துல அவர் பார்த்துட்டு இருக்கிற. ஆகையால தாசாம் தேனாதிகாந்தேன வச்சனேன சுவர்த்ததாம் முகபத்மான் யசோதன் பத்மானீவ ஹிமாஜயேன. யாகம் பண்ணணும், இவர் போய் தன்னுடைய தசரத சக்கரவர்த்தி
தன்னுடைய மனைவிமார்களிடத்துல போய் சொல்ற, மூன்று மனைவிமார்களிடத்துலயும் சொல்றாராம். அவர்கிட்ட சொல்ற விஷயம் என்ன, இந்த மாதிரி யாகம் பண்றதா நான் தீர்மானம் பண்ணிருக்கேன், நீங்கள் நீங்களும் பத்னியாகவும் இல்லாத எப்படி யாகம் பண்ண முடியும், நீங்களும் வரணும்னு சொல்லறாராம். இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே சூரியனை பார்த்து தாமர புஷ்பம் எப்படி மலர்ந்ததோ, அதுலயும் சூரியனை பார்க்கறதுன்றதுல ஹிமாச்சய இத்தனை நாள் வரைக்கும் கூம்பி இருந்த தாமர புஷ்பம் மலர்ந்த மாதிரி, இவர்களுக்கும் குழந்தை இல்லாதனால எவ்வளவோ கேரும், அது நமக்கு இப்ப போட்டிருக்க இது பண்ற இந்த குழந்தைக்காக சுமேதையாகும் பண்றேன்னு உடனே ஒரு பெரிய சந்தோஷமா, அந்த சந்தோஷத்தினால அவர்களுடைய முகங்கள் மலர்ச்சி அடைந்தன என்பதாக சொல்லுகின்ற. இந்த மாதிரி இது ஏற்பாடு பண்ணிட்டே இருக்கச்சே, அப்போ சுமந்திர இவருடைய பேரோட்டியாகவும் இவருக்கு மந்திரியாகவும் இருந்திருக்கிறவர், அவர் ரகசியமா ஒரு வார்த்தையே சொல்றாராம் தசரத சக்கரவர்த்தியின் இடத்துல. எனக்கு சனத்குமாரர் ஒரு விஷயம் ஏற்கனவே சொன்ன, அந்த விஷயத்த உன்னிடத்துல நான் சொல்றேன், அதை கொஞ்சம் கேட்கணும் என்பதாக. கஷ்யப பிரஜாபதிக்கு விபண்டகர்னு ஒரு குமாரர் இருந்தார், அவருக்கு ஒரு குமாரர் ரிஷிசிங்கர்னு பேரு. அவர் ரிஷிசிங்கர் ரொம்ப அதாவது காட்டிலேயே இருந்தவர், அவர் வேற எங்கேயுமே எதையுமே பார்க்காதவர், காட்டிலே இருந்திருக்கவர், மகா தபஸ்வியாக இருந்திருக்கவர். இங்க அதே சமயத்துல அங்க தேசத்துல ரோமபாதன்னு ஒரு ராஜா இருந்தார், அந்த ராஜாவும் தன்னுடைய அதுதான் பிராமாணிகமான வார்த்தை, ராஜாவுனுடைய தோஷத்தினால ராஜா எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நடந்துக்காததுனால ராஜ்யத்துல பெரிய பஞ்சம் வந்துதான், துவாதச வருஷ காமம் வந்துதான், அந்த அனாவிருஷ்டியினால உலகமே அந்த அந்த ராஜ்யமே துக்கத்தால ரொம்ப சிரமப்பட்டுதான். அப்படிப்பட்ட ஒரு நிலையில ராஜா கூட்டு பிராமணம் இல்லாமல் ஊர்ல பெரியவாளை இல்லாம கூட்டு ஒரு மந்திராலோசனை பண்றாராம், நம்ம ஊர்ல இப்போப்பட்ட துர்பிக்ஷம் வந்துடுத்த, இத்தனை வருஷமா மழையே இல்லாத ஜனங்கள்லாம் சிரமப்படுறாளே, இதுக்கு என்ன வழி பண்ணணும்ன்றத கேக்குறாளாம். பிராமணான் ஸ்ருதவிருத்தான் சமாய பிரவட்சதி பவந்தா ஸ்ருத தர்மானா லோக சாரித்திர வேதினா சமாதிசந்து நியமம் தாயசித்தம் என்ன, இதுக்கு என்ன பண்ணணும்ன்றது நீங்க எனக்கு கட்டளை எடுங்கள், நான் அது செய்யறதுக்கு காத்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றாளாம். உடனே அவள்லாம் சொல்றாளாம், ரிஷிசிங்கரை அழைச்சிட்டு வாங்கோ, ரிஷிசிங்கரை அழைச்சிட்டு வந்து அவருக்கு உன் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுன்னு சொல்றாராம். அவருடைய பொண்ணு சாந்தான பேரு, அப்பிரயச்ச கன்யாம் சாந்தாம்பை விதினா சுதமாகிதான், அவளுக்கு சாந்தாவ அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சியானாக்க இந்த லோகத்துல இருக்கிற துர்பிக்ஷம் மொத்தம் போய் போய் நல்ல மழை பெய்ஞ்சு சுபிக்ஷம் ஏற்படும் என்பதாக சொல்லுகின்றார். ரிஷி சிங்கஸ்து ஜாமாதா புத்திரான் தவ விதாசி சனத்குமார் கசிதம் வேதாவத் ஜாகிருதம் மரியாதன, அந்த ரிஷி சிங்கர கணக்கு நீ அழைச்சிட்டு வந்தேன்னாக்க உமக்கு அவரை வச்சுட்டு இந்த யாகம் பண்ணி புத்திரகாமி பண்ணேன்னாக்க உமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரா. இத தசரத சக்கரவர்த்தி கேட்ட உடனே மறுபடியும் சுமந்தரரை பார்த்து கேட்டாரா, நீ பாதிதான் சொன்ன, ரிஷிசிங்கர் காட்டுல இருந்தேன்னு சொல்லிட்டேன், ரிஷிசிங்கரை அழைச்சி வந்து சாந்தாவை கல்யாணம் பண்ணி கொடுத்தாக்க அவளுக்கு அந்த ஊர்ல மழை பெய்யும்னு சொன்னேன், எப்படி ரிஷிசிங்கரை அழைச்சியம் வந்தான்னு சொல்றாளுவே இல்லையே அப்படின்னு கேக்குறான். ஓ அந்த விஷயத்த சொல்றேன்னு மறுபடியும் சுமந்திர சொல்றான், ரிஷிசிங்கர் காட்டுல இருந்து அங்க பார்த்தோம்னா அவரை பொறுத்த வரைக்கும் பெண் ஆண்ற வித்தியாசம் கூட தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு இதுவா இருந்த அனபிஜாசா நாரீனாம் விஷயானாம் சுகசியத்த அப்படின்னு, அந்த பெண்களை பத்தியோ விஷய சுகத்தை பத்தியோ எதை பத்தியுமே தெரியாதவரா இருந்தவர் அவர். அவர் எப்பவும் ஆசிரமத்துல இருந்துட்டு வருது, அத்தியனம் பண்ண வேண்டியது, வர மகர்ஷிகளுக்கு எல்லாம் சுசுரூஷம் பண்ண வேண்டியது, கைங்கரியம் பண்ண வேண்டியது, இப்படியேதான் அவர் இருந்தாரே தவிர இப்போ அவரை பத்தி அவருக்கு ஒண்ணுமே தெரியாது இருந்தவரா அவர். ஸ்ரீவா புமான்வா எச்சாந்த சர்வம் நகர ராஷ்டிரம் நத்தேன ஜன்மபிரபுதி திருஷ்டபூர்வம் தபஸ்வினா, தபஸ்வியாக இருந்திருக்கிற ரிஷிசங்கர்னாலே இதுவரைக்கும்
தன்னாள் வரைக்கிலும் அந்த நாட்டில் இருந்திருக்கிற ஸ்திரீகளையோ புருஷர்களையோ யாரையுமே அவர் பார்த்தவரில்ல. அப்படிப்பட்டவர் அங்கேருந்து காட்டிலேருந்து நாட்டுக்கு அழைச்சிட்டு வரணும், அப்பதான் நாட்டில் துர்பிக்ஷன்றது போகும். இதுக்கு என்ன பண்றது கேட்கிறாராம். வேற ஒன்றும் வழியே கிடையாதுப்பா. ஒரு பெரிய இவாள்லாம் சில பேர்கள்லாம் பெண்கள் அழகா இருந்திருக்கிற பெண்கள்லாம் பெண்மணிகள் எல்லாம் அனுப்பிச்சு வைந்தோ அவ மூலமா ரிஷிசங்கரை அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாளாம். இவா சொன்ன உடனே அந்த பெரிய பிராமணாலும் விருத்தாலும் மந்திரிமார்களும் சொன்ன உடனே இவெல்லாம் அங்கேருந்து இவள் எல்லாம் அனுப்பிக்கிறான். அனுப்பிச்சாக்கா இவெல்லாம் போறாளாம். அங்க போன உடனே இவெல்லாம் பொண்ணா ஆனான்றதே அவளுக்கு தெரியாது. அதனால இவளுக்கெல்லாம் எல்லாரையுமே கரிஷே ஓத்திர பூஜாம் போய் சர்வேஷாம் விதிபூர்வகம் என்பதாக சொல்லுது. உங்க எல்லாருக்கும் நியம பிரகாரம் என்னென்ன உபச்சாரம் பண்ணணுமோ அத்தனை உபச்சாரத்தையும் நான் பண்றேன் அப்படின்னு ரிஷி சிங்கர் அவளுக்கு தான் பண்ற. இங்க சர்வேஷாம் விதிபூர்வகம் அப்படின்னு எல்லா சர்வேஷாம்னு புல்லிங்க நிர்தேசம் பண்ணிருக்க. இந்த புல்லிங்க சர்வாசாம்னு ஸ்திரீகள் போனவா பெண்கள் தான், அந்த பெண்மணிகளுக்கு சர்வாசாம்னு சொல்லிருக்கணும். அதுக்கு பதிலாக சர்வேஷாம்னு சொல்லியிருக்காரு. ஸ்திரீலிங்க நிர்தேசம் பண்ணத்துக்கு காரணம் சர்வேஷாமிக்கு புல்லிங்க நிர்தேசம் பண்ணத்துக்கு காரணம் சர்வேஷாமிக்கு புல்லிங்க நிர்தேசம் ஸ்திரீஸ்வரூப அபரிஜான கிருதா. பெண்கள்ன்றதா எப்படி இருப்பான்றதையே பார்க்காதவரவ. ஆகையால பெண்கள் வேற ஆண்கள் வேறன்னு அந்த எண்ணமே இல்லாதவரா இருக்கிறதுனால எல்லாரும் தன்ன மாதிரிதான் நினைச்சிருந்து அவரை உபச்சாரம் பண்றேன்னு சொல்ற. அப்போ இதம் இதம் பாத்தியம் இதம் மூலம் இதம் பலம், இது பாருங்க இதோ கழிஞ்சிருக்கு இதோ பழம் இருக்கு இதை சாப்பிடுங்கோ இது சாப்பிடுங்கன்னு சொல்லி சொன்னாலும் இதெல்லாம் அவளுக்கு கொடுத்த பிற்பாடு அவ வாங்கி சாப்பிடற மாதிரி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வரச்சேயே புழக்கட்டை லட்டு எல்லாம் பண்ணி வந்திருக்கலாம். நாங்கள்லாம் எங்க ஆசிரமத்தில இருந்து ஒரு பழம் பழங்கள் கிழங்குகள்லாம் கொண்டு வந்திருக்கோம், இதையும் கொஞ்சம் நீர் சாட்டு பாருவோம் நல்லா இருக்கும் அப்படின்னு அவருக்கு கொடுக்குறாளாம். மோதகான் பிரது கிருஷ்ணி பக்ஷாஸ்த விவிதான் சுபான்னு இந்த லட்டு கொழுக்கட்டை எல்லாம் கொடுத்த உடனே இது சாட்டு பார்த்தேன். நாம இத்தனை நாளும் காட்டுல சாப்பிடுற பழத்தெல்லாம் காட்டுவோம், இது ரொம்ப ஆச்சரியமா இருந்துருக்கு, இது எங்கேருந்து வந்ததோ தெரியலையே அப்படின்னு இது ஒரு நாள் கொடுத்துட்டு பட்டு போட்டா. பட்டு போயிட்டு பிற்பாடு மறுநாள் வராளாம். மறுநாள் வந்த பிற்பாடு அப்பவும் சொன்ன உடனே இன்னைக்கூட உனக்கு புதுசா எல்லாம் பழம் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன், எங்க ஆசிரமத்துல விளையாடுற பழத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கேன், இதோ இதில் சாப்பிடும் அப்படின்னா சரி அதையும் வாங்கிட்டேறான். வாங்கிட்ட பிற்பாடு அவ சொல்றாளாம், சரி இங்க நாங்கள்லாம் உங்க ஆசிரமத்துக்கு ரெண்டு வாட்டி வந்துட்டு போயிட்டோம், எங்க ஆசிரமத்துக்கு நீரும் வரணும்னா என்னோட வரணும்னு அவர் கூப்பிடுறாளாம். அவர் ரிஷிசிங்கரும் வரையறான். ரிஷிசிங்கர் வந்த உடனே நாட்டுல கால் எடுத்து வச்சரே அங்க தேசத்துல கொட்டு கொட்டுன்னு மழை பெஞ்சிட்டான். அந்த மழை பெஞ்சதுன்னாக்க அர்ஜுனுக்கு பிரதனூ தஸ்மை நியாயதா சுசமாஹிதா பவரே பிரதாதம் வெப்ரேந்திரான் மாவிப்ரம்மன் அவசியத்து அப்படின்னு அவர் வந்த உடனே கொத்தின மழையை பார்த்த உடனே ராஜா அவருக்கு எப்படி எப்படி எல்லாம் பூஜை பண்ணமோ அப்படி பூஜை பண்ணி தன்னுடைய அந்த புறத்துக்கு அழைச்சும் போய் தான் நிச்சயமாக வளர்த்து வந்த தன் குழந்தையே சாந்தாவையே கல்யாணம் பண்ணி கொடுத்து அப்பேற்பட்ட தபஸ்வி ரிஷிசிங்கர் அந்த ரிஷிசிங்கர் அழைச்சும் வந்து மேர் யாகம் பண்ணணும் என்பதா சொல்லணும். அந்த காலத்து ராஜா எல்லாம் ஜனங்களுடைய க்ஷேமத்தான் பார்ப்பாளே தவிர தன்னை பத்தி நினைக்கவே மாட்டார். தான் தன்னுடைய குழந்தைகள் அப்படின்ற எண்ணமே கிடையாது அவளுக்கெல்லாம். ஆகையாலதான் இந்த ராஜா ரோமபாதர் ராஜா ஒரு மகர்ஷியாக இருக்கிறவருக்கு தன்னுடைய குமாரத்தையே கல்யாணம் பண்ணி கொடுக்குற ரிஷிசிங்கருக்கு இவர் தாடியும் மிசையும் வச்சிருக்கவருக்கு. இதே மாதிரிதான் ரைக்வர் கூட, அதாவது ரைக்வர் இடத்துல போய் ராஜா ஜானஸ்ருதின்னு ராஜா அந்த ராஜா பிரம்ம வித்தியை தெரிஞ்சுக்கணும்னுட்டு அவருண்ட போறு. அவருண்ட போனா சாமான்யமா அவர் சொல்லி கொடுக்கல, தம் பொண்ணையே அவர் கல்யாணம் பண்ணி கொடுத்து அவர் அந்த பிரம்ம வித்தியை தெரிஞ்சுக்கிறார். இந்த மாதிரியான ஒரு நடத்தை ராஜாக்கள்லாம் ஜனங்களுடைய ஒரு முக்கியமான நன்மையே எதிர்பார்க்கிறவளாக இருந்துருக்கான். அப்பேற்பட்ட ராஜாவை அழைச்சின்றது அப்பேற்பட்ட ராஜாவாக இருந்திருக்கிற தசரத சக்கரவர்த்தியும் இவரை அழைச்சிண்டு ரிஷிசிங்கரை அழைச்சிண்டு வந்து இங்க யாகம் நடத்தணும் தீர்மானம் பண்ணிட்டார். அங்கேருந்து போற இதெல்லாம் ஒரு முறைப்படி நடக்கணும். சுமந்திரரை அணைச்சி வைக்கிறேன், சுமந்திரரை அணைச்சி வச்சு ரிஷிசிங்கரையும் கூப்பிடுணு,
கூட்டு ரிஷிசிங்கரை கூட்டு யாகம் பண்ணணும்ன்றதுக்கு அர்த்தம். ஆனா ரிஷிசிங்கரை கூட்டு யாகம் பண்ணச்சு இவாத்து வாத்தியாரா வசிஷ்டர் இருந்துருக்கு. வசிஷ்டர் இருந்துருக்கச்சு இவரை விட்டுட்டு ரிஷிசிங்கரை வச்சு நான் யாகம் பண்றேன்னு சொல்லிட்டோம்னாக்கா ஆத்து வாத்தியாரு கோபம் வந்துருச்சுன்னா என்ன பண்றது? இது வேற பயம் அவருக்கு. அதுக்காக பாக்குறேன் அனுமான்ய வசிஷ்டன் சூத வாக்கியம் நிசம்யச்ச வசிஷ்டேனாப்யனுஜ்ஞாதா ராஜா சம்பூர்ணமானதா சாந்தஸ்புரஹா சஹாமாத்யஹா பிரவயயௌ யத்ர சத்விஜஹ. வசிஷ்டரண்ட நின்ன பர்மிஷன் வாங்கிக்கிறேரா. இந்த மாதிரி சூத்தர் சொல்ற இவர் சுமந்திரர் சொல்ற இந்த ரிஷிசிங்கரை வச்சுட்டு ரித்விகா வச்சுட்டு யாகம் பண்ண நல்ல பலன் சீக்கிரமா கிடைக்கும்னு சொல்றேன். நீர் பண்ணா குறவும்னு அர்த்தம் இல்லை. உமக்கு சகாயமா அவரையும் வச்சுக்கோ, அது வண்டி வச்சுக்கலாமா? நீர் என்ன அபிப்பிராயப்படுறது? அவரை வேணா கூப்பிட்டோமா? பெண் கூப்பிடுற ஏன்னா அவர் யாகன்றது உத்தரவு பண்ணி யாரது இல்லையோ இல்லையோ, அவரையும் கூப்பிட்டோமான்னு கூப்பிடுறான். வசிஷ்டரும் ரொம்ப சந்தோஷம். வசிஷ்டேனாபியனுஜாதா ராஜா சம்பூர்ண மனசான். வசிஷ்டர் கணக்கு இல்லாத போயிட்டா ராஜாக்கு மனசுக்கு குறையா போயிடுமா? வசிஷ்டரும் ஒத்துந்ததுனால ரொம்ப சந்தோஷம்னு சொன்ன உடனே ரோமபாதர்ன்றது போய் அவர் ரிஷிசிங்கர் ஐக்கியம் வந்து இது எல்லாத்தையும் யாகம் பண்ண ஆரம்பிச்சுட்டேரான். அஸ்வமேத யாகம் பண்ண ஆரம்பிச்சுட்டு எல்லாம் லோகத்துல இருக்கிறவா மொத்த பேரும் அங்க எங்க எந்தெந்த ஊர்ல எந்தெந்த ராஜாக்கள் எல்லாம் இருக்காளோ அந்த மொத்த ராஜாக்களையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் வரவாளுக்கு போறவாளுக்கு எல்லாம் பிரமாதமான காலம், வரவாளுக்கு எல்லாம் என்னென்ன உண்டோ தானம் பண்ணமோ அப்படி எல்லாம் தானம் பண்ண முடியாத பண்ணி எல்லாம் மகர்ஷிகள் எல்லாம் கூட்டிருக்க ம் வாமதேவஞ்சாபாலிமசாசிபம் புரோஹிதம் வசிஷ்டஞ்சேதாத்தேஜாத்தேகான்னுப்பட்ட பிராமண பிராமணெல்லாம் யார் யாரெல்லாம் இருக்காளோ அத்தனை பேரையும் கூட்டு வந்துட்டாராம். அத்தனை பேரையும் கூட்டு வந்து சதகம் இஷ்டமிச்சாமி சாஸ்திர திருஷ்டியான கர்மனா உங்க எல்லாரிடத்துலயும் சொல்றேன், சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற பிரகாரத்துக்கு நான் வந்து இந்த யாகத்தை பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்க எல்லாத்தையும் நடத்தி வைக்கணும்னு பிரார்த்தனை பண்றாளாம். ஆகையால இவருடைய பிரார்த்தா விதிபூர்வம் மே கிருதரேஷா சமாதத்தை ததா விதானம் கிரேதாம் சமர்த்தா கரணேஷு. நீங்கள்லாம் பண்றதுல யாகம் பண்றதுல ரொம்ப கெட்டிக்காரா, யதாவிதி எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணி அனுகிரகம் பண்ணணும் என்று அவ மொத்த பேரையும் பிரார்த்தனை பண்ணிட்டு வசிஷ்டரை சேவிச்சு அபிவாதனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா யாகம் பண்ண ஆரம்பிக்கிறாளாம். யஜ்ஞமே கிரேதாம் விரிக்தா யதோக்தம் முன்புங்குவா யஜ்ஞாங்கங்கள்ல எதுவும் குறை இருக்கக்கூடாது அப்படின்னா அங்க பார்த்தமான ஒரு பக்கத்துல பிரம்ம விசாரம் பண்ணிட்டு இருக்காளாம், ஒரு பக்கத்துல இத்திஹாச புராணங்கள்லாம் அவள்லாம் சொல்லிட்டு இருக்காளாம், கதையெல்லாம் பகவத் கதையை ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காளாம், ஒரு பக்கம் நாட்டியம் ஆடிட்டு இருக்காளாம், ஒரு பக்கம் நர்த்தனம் பண்ணிட்டு இருக்காளாம். யாகத்துல நாட்டியத்துக்கு சிற்பிகளுக்கு எல்லாம் என்ன காரியம் இவளுக்கெல்லாம் அப்படின்னா இது எல்லாம் இந்த வரவா மொத்த பேரும் எவ்வளவு யாகத்தையே பார்த்துட்டு இருப்பா, இதுங்க நடுவில் பார்க்கணுன்றதுக்காக தான் வந்து. அது மாத்திரம் இல்ல ராஜசாசனத்தினால எல்லாருக்கும் எல்லாம் ஆச்சரியமான இருக்கிற பெரிய பெரிய கதையாராதனையா அந்த கதையாராதனை பண்ணி அந்த பண்ணி சாட்டு வயிறு எவ்வளவு வயிறு பிடிக்கிறதோ அவ்வளவுதான் சாப்பிட முடியும். சாப்பிட்டா கூட இன்னும் அதனுடைய ருச்சியை பார்த்த உடனே இன்னும் சாப்பிடணும் இன்னும் சாப்பிடணும் போலயே தோன்றதான். அப்படிப்பட்ட பெரிய சத்தியாராதனையா தாத்தவியமன்னும் விதிவத்து சத்கிருத்திய நது லீலையா. இதுலயும் பார்க்கணும் இவ போடுற சாதம் இருக்கு பாருங்க, இந்த கல்சும்போ அப்படின்னு கொடுக்காத எல்லாருக்கும் சத்காரம் பண்ணி இடம் பண்ணி இலை போட்டு இது பசங்களுக்கு சொல்ற மாதிரி இதுக்கு சாதம் போட்டு நெய் குத்தி ஒவ்வொன்றும் பண்ணி வரிசையா என்ன பண்ணுவோம் பெருமாள் தீர்த்தம் எடுத்து அஸ்தோதகம் பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு பதார்த்தத்தையும் பக்தி ஸ்ரத்தையோட இன்னொரு உள்ளமா இன்னொரு உள்ளமான்னு கேட்டு அவ எல்லாருக்கும் கொடுக்குறாளாம். அப்படி ஒத்தர் இடத்துல கூட அவஜ்ஞ பண்ணக்கூடாது. இவர் ராஜா கட்டளை போட்டிருக்கார், ஒன்னாக்கு ஒரு ஆசையினாலேயோ இல்ல முடியாது போனதுனாலேயோ எந்த காரணத்தை கொண்டும் இங்க இவெல்லாம் வந்திருக்கவாள ஒத்தரம் அவஜ்ஞ பண்ணாத மொத்த பேருக்கும் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்க. அப்படி இவ எல்லாரையும் கொடுத்து எல்லா ராஜாக்களையும் வரவழைச்சு பிரமாதமான யாகம் பண்ணி விட்டுருக்க. அப்போ யாகம்லாம் முடித்தோ வசிஷ்ட பிரமுகா சர்வேவ திஜோத்தமா ரிஷ்யசிங்கம் புரஸ்கிருத்திய யஜ்ஞகர்மாரம்பஸ்ததா யஜ்ஞவாட்டகதா சர்வே யதா சாஸ்திரம் யதா விதி. சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற மாதிரி ரிஷ்யசிங்கரை முன்னிட்டு கொண்டு வசிஷ்டர் அந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் பார்க்கல, யாரால காரியம் நடக்கிறதோ அதை வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை முன்னிட்டு கொண்டு யாகம் பண்ண ஆரம்பிச்சாராம். ஒரு வருஷம் ஆச்சான்,
இது அஸ்வமேதையாகும் இல்லையோ, இந்த அந்த குதிரைய லோகம் மொத்தம் சஞ்சாரம் பண்றதுக்காக விட்டு அது திருப்பி வந்த பிற்பாடு இதுக்கு வரிசையா மாதப்பிராத்த சவனம், மார்ஜந்தன சவனம், திருத்திய சவனம் எல்லாம் சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற பல விதமான வரிசையா இருந்திருக்கிற யாகங்கள்ல என்னென்ன யாகங்கள் உண்டோ மொத்தத்தையும் பண்ணினாதான் அந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா இவர் யாகம் பண்ணச்சே எங்கேயுமே நாவித்வான் பிராமணத்துவத்த நாசத்தான சரஸ்வதா என்பதாக அங்க இருக்கிற ஒருத்தர் கூட ஒரு பிராமணன் கூட அவித்வானாகவே இல்லையா, எல்லாரும் வாசவாளர் இருந்துட்டு இருக்காடா, எல்லாம் தீயதாம் தீயதாமன்னம் வாசாம்சி விவிதானிச்சா என்பதாக சொன்னார் நந்தகோபுர பத்தி சொல்ற அம்பலமே தண்ணீரே சோரை அறம் செய்யும் வெம்பருமான் நந்தகோபாலா விழுந்தீராய் என்று கோதா பிராட்டி நந்தகோபால இருக்கிறார் அம்பரமே அறம் செய்யும் தண்ணீரே அறம் செய்யும் சோரை அறம் செய்யும்னா அந்தந்த வஸ்துவே அறம் செய்பவராக இருந்துட்டு இருக்குமா, ஒரு கடையில் துணி கடையில போனா துணிதான் இருந்துட்டு இருக்கும், ஹோட்டல்ல போனா சாதம் தான் இருந்துட்டு இருக்கும், அந்த மாதிரி இன்னொரு இடத்துக்கு போனா ஜலம் தான் இருந்துட்டு இருக்கும். இவர் தானம் பண்றத பார்த்தோம்னாக்கா இவர் துணிய தானம் பண்றதுல தான் வஸ்திர தானம் பண்றதுல தான் இவர் பெரிய ஸ்பெஷலிஸ்ட் போல் இருக்கு, இவர் அன்னதானம் பண்றதுல தான் ஸ்பெஷலிஸ்ட் போல இருக்கு, இவர் தீர்த்த தானம் பண்றதுல தான் ஸ்பெஷலிஸ்ட் போல் இருக்குன்னு தோணுமா, ஒவ்வொன்றும் அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கோமா. அப்படிப்பட்டவரா இங்கேயும் என்ன பண்றது தீயதான் தீயதா மன்னம் வாசாம்சி விவிதான்னு இவாளுக்கு எல்லாருக்கும் சாதம் குடுங்கோ குடுங்கோ, என்னென்ன மாதிரி இவெல்லாம் இவாளுக்கு வஸ்திரம்லாம் போனமோ அதெல்லாம் கொடுங்கோ என்று எல்லாம் சொல்லி சொல்லி வரவாளுக்கெல்லாம் வாங்கிக்கிறவாளுக்கெல்லாம் கொடுத்துட்டவாக்கு இருந்துருக்காளாம். அன்ன கூட்டாச்ச பகவோ திருஷ்யந்தே பர்வதோபமான அன்னக்கூட்டோத்சவம்னு நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம், அது நிச்சயமான நிஜமாவே அன்னக்கூட்டோத்சவமா ஒரு பர்வதோபமா அன்று நிறைய மறக்கால மறக்காலாம் சாதம் கலங்கலமா சாதம் வெடிச்சு கொட்டிருக்காங்க, அதுவே பார்த்தோம்னாக்க ஒரு மலையாட்டம் இருந்துட்டு இருக்கான் சாதம் வெடிச்சு கொட்டிருக்கிறது, இது எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காளாம், இவாளுக்கு எல்லாரும் கொடுத்து இவாளுக்கு எல்லா விதமாக பூஜை பண்ணி இந்த யாகத்திலையும் பார்த்தோம்னாக்க ரித்திக்க யாகம் முடிஞ்சு போறது ரித்திக்குகளுக்கு எல்லாம் என்னென்ன மாதிரி தட்சணம் தட்சணை எல்லாம் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கோ அந்த சாஸ்திரத்துல சொல்லியிருக்க பிரகாரமாக தட்சிணைகளையும் கொடுத்து அவ எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறாளாம். அப்புறமா தான் அந்த சமயத்துல மேதாவி ததோத்யாத்தா சகிஞ்சி திதமுத்தரம் லக்ததம் சதஸ்தம் தூ வேதஜோ நிருபமப்ரவீதி இஷ்டம் தேகம் கரிஷ்யாமி. இந்த அஸ்வமேத யாகத்துல இந்த குதிரை எல்லா இடத்துலயும் போயிட்டு வந்திருக்கு, அது உபஸ்தம்பத்துல அந்த குதிரையை கட்டி அதுக்கு வந்து கௌசல்ய எல்லா பூஜை எல்லாம் எப்படி எப்படி எல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி யாகத்துல ஹோமம்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கா, வப்பா ஹோமம்லாம் பண்ற வரிசையா சொல்லிருக்கு, அந்த ஹோமம்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாலாம் அந்த ஹோமம்லாம் பண்ண ஆரம்பிக்கிட்டு இந்த ஹோம பாகத்தை வாங்கிக்கிறதுக்காக இவா தேவதைகள்லாம் நேரம் வந்துட்டாலாம். தப்போ தேவா சகந்தர்வாக சித்தாச்ச பரமர்ஷய பாக பிரதிகிரகார்த்தம் வை சமவேதா யதாவிதி. அவளுடைய பாகத்தை பெற்றுக்கொள்வதற்காக மொத்த தேவதைகளும் இந்திராய சுவாகான்னு சொன்ன உடனே அவ இந்திரன் வந்து நிக்கிறான், வருணாய சுவாகனா வருணம் வந்து நின்றுருக்கான், இப்படி மொத்த தேவதைகளும் வந்துட்டாளாம். இத்தனை தேவதைகளும் வந்ததுப்பாடு பத்து பேர் வந்தா வெறும் இருப்பாளா, அங்க கடைசியில பிரம்மாவை கூப்பிடுறாளாம், பிரம்மா பிரம்மனை சுவாகன்னு சொன்ன உடனே பிரம்மாவும் வந்து நிக்கிறேன், அவரும் வந்து நின்ற உடனே எல்லாரும் பாக்குறா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்காளாம். அந்த பேசுற சமாச்சாரத்தை பார்ப்போம், காஞ்சிபுரத்துல பிரம்மா ஒரு அஸ்வமேதையாகவும் பண்ணார், இந்த பிரம்மா அஸ்வமேதையாகம் பண்ண உடனே அவரும் அவருக்கு மாத்திரம் புது மந்திரமான ஒரே வேதம் தான் எல்லாருக்கும், அவரும் இதே இந்திராய சுவா வருணாய சுவாகன்னு சொல்லி சொல்லி ஹோமம் பண்ணிடலாம், ஹோமம் பண்ண உடனே எல்லாரும் வந்து நிக்கிறாளாம், அவாவா பாகத்தை அவாவா வாங்கிக்கணும்னு வராளாம், ஒருத்தர் கூட ஒண்ணுமே ஆப்பிடவே இல்லையா, என்னடா இது இங்க வந்து நின்றுட்டு இருக்கோம், எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கான் இது பெரிய எல்லாம் சாதம் போடுறோம், ஒரு ஆற்றுல விசேஷமா ஒரு சுவாமி திருமாளிகள் கத்தியாராதனை நடக்கிறதுன்னா அந்த திஜ கத்தியாராதனை ரொம்ப நன்னா இருந்துட்டு இருக்கோம், அங்க போய் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு எல்லாரும் வருவா, அந்த மாதிரி தேவதைகள்லாம் பிரம்மாவே யாகம் பண்றேன்னாக்கா இந்த யாகத்துல நடக்க போறது எவ்வளவு பெரிய விசேஷமா இருந்துட்டு இருக்கோம், இந்த ஹவிச நாம்பளம் வாங்கிக்கணும்ட்டு மொத்த பேரும் வரா, மொத்த பேரும் வந்தா ஒருத்தர் கூட ஒன்னும் கிடைக்காது கொடுத்தான், வெறும பார்த்து ஒருத்தர் மூத்தி மூஞ்சி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கலாம். தத்தை ரூபஹிதே பிதுரங்கமேதே சக்ராதயோ வரத பூர்வ மலத்த இந்திராய சுவாகன்னு இந்திரன் வந்து நிக்கிறான், ஆனா அவனுக்கு உண்டான ஹவிர்பாகம் வரல, வருணாய சுவாகன வருணம் வந்து நிக்கிறான் அவனுக்கு உண்டான ஹவிர்பாகம் வரல, எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச பார்த்துட்டே நிற்கிறான். கடைசியில என்ன பண்றான் அப்படின்னா
அந்த வபாஹோமம் பண்ற வபாஹோமம் பண்ண உடனே தேவபெருமாள் அவதாரம் பண்றாராம். வபா பரிமளோல்லாச வாசிதாதர வல்லவம் முகம் வரதராஜஸ்ய முகஸ்மிதம் உபாஸ்ம என்ப திருக்கட்சி நம்பிகள். அந்த வபாஹோம வாசனையோடு கூட தேவபெருமாள் அவதாரம் பண்றாராம். அவதாரம் பண்ண உடனே அந்த தேவபெருமாளை பாக்குறாளாம். அந்த பார்த்த மாத்திரத்தினால திருஷ்டுவா திருப்தின்னு சொல்றது தேவதைகளுக்கு. தேவதைகள் நாமெல்லாம் சாப்பிட்டாதான் நமக்கு அந்த வஸ்துக்களை சாப்பிட்டா நமக்கு என்ன திருப்தி ஏற்படுறதோ அந்த திருப்தி பார்த்தாலே தேவதைகளுக்கு ஏற்பட்டுடுறது. அதையால்தான் நாமெல்லாம் தேவதைகளுக்கு பெருமாளுக்கு தேவதைகளுக்கு எல்லாம் இந்த தலையைய கண்டருளை பண்றோம். அது கண்டருளை பண்றதுதான் பண்றோமே தவிர சாப்பிட சொல்ல அவளை பார்த்துட்டு விட்டுருங்கோன்னு சொல்றோம். அவ சாப்பிட ஆரம்பிச்சுட்டா நமக்கு ஒண்ணுமே ஆப்பிடாது. ஆகையால இவ இப்ப கடைசியில என்ன ஆயிடுச்சுன்னா அங்க சேவசாய்க்கிற தேவபெருமான சேவிச்ச உடனே இந்த திருஷ்டா திருப்தி இவாளுக்கு உண்டான ஆவிர்வாகம் இந்திராயஸ்வரன்னா அவனுக்கு உண்டான ஆவிர்வாகம் ஒண்ணுதான் கிடைச்சிருக்கும். இந்த தேவபெருமான சேவிச்சதுனால மொத்த பேருக்கும் மொத்த ஆவிஸ்வம் அவாவா பார்த்து அனுபவிச்ச மாதிரி கிடைச்ச மாதிரி இது பண்ணலாம். சக்கராதயோ வரத பூர்வ மலத்த பாக அத்தியட்சிதே மகபதௌ அந்த கண்ணாலேயே ஹைரண்ய கர்ப்ப ஹவிஷாம் ரசமன்வபூவன் ஹவிஷாம் ரசமன்வபூவன் ஹவிஷாம்னு பகுவச்சனத்துல சொல்லியிருக்க. இவாளுக்கு ஏற்பட்டது ஒண்ணுதான் கிடைச்சிருக்கும். அதுனா எல்லாருதையும் எல்லாருத்தையும் பாக்குற மாதிரி இருந்தான் தேவபெருமான சேவிச்சிருந்த. இங்க மொத்த தேவதைகளும் வந்திருக்கா இவாளுக்கு எல்லாம் கிடைக்கிறது. யாரையும் ஏமாத்தல தசரத சக்கரவர்த்தி ரிஷிசிங்கருக்கு கொடுக்குறே கொடுத்தா மொத்த பேரும் வந்து வாங்கிக்கிறாளாம். அதை வாங்கிட்டு யதா தாம் சமேத்திய யதா நியாயம் தஸ்மின் சதசி தேவதாரான்னா அந்த தேவதைகள் மொத்த பேருமா சேர்ந்துட்டு அங்க ஒரு சதஸ்தான் இருக்கிறதான். அடுத்தது நாம வாங்கிக்கணும் முன்ன வாங்கிட்டு வா பின்ன வாங்கிட்டு வா எல்லாருமா போய் வா எல்லாரும் உட்காந்துருந்தோம். பிரம்மா வந்தேரா பிரம்மா வந்த உடனே அவர் பிடிபிடின்னு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாலாம். நீர் பண்ண ஏடாவிடத்தினால நாங்கள்லாம் படுற கஷ்டம் இவ்வளோ அவ்வளவுன்னு இல்லை, இதுக்கும் நீர் தான் பதில் சொல்லணும் அப்படின்னா. ஐயோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நீர் தான் ராவணனுக்கு இப்படி ஒரு பெரிய வரம்லாம் கொடுத்துருக்கே தேவதைகள்னாலேயும் ராட்சசர்களாலேயும் வேற யாராலேயும் பிராணிகள்னாலேயும் சாயங்காலம் இப்படிலாம் எந்த இவாளோட எல்லாம் சாவு இல்லாதபடியாக இருக்கணும்லாம் சொல்லி கண்ணாமினாலும் நீ பாட்டுக்கு வரம் கொடுத்துட்டே இப்போ எங்களாலாம் நாங்க எவ்வளவு போனாலும் அவனை ஜெயிக்கவே முடியல, நிச்சயம் நிச்சயம் தோத்து ஒன்று இருக்கும், அவனா ரொம்ப எனக்கு கஷ்டத்தை உண்டு பண்றான் என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு. தன்மகனோ பயம் தஸ்மாது ராட்சசா கோர தரிசனாது பதார்த்தம் தசிய பகவன் உபாயம் கற்க மருகசி அப்படின்னு. உம்மால வந்த ஏடாவிடத்துக்கு நீர் தான் அதுக்கு வழி சொல்லணும், ஆகையால நீரே வழி சொல்லும், வேற ஒன்றும் வழி தெரியல எனக்கு அப்படின்னு சொல்றா. அப்ப பாக்கறா ஏதத்வா பிரியம் வாக்கியம். அப்போ பார்த்த உடனே அவர் பிரம்மா சொன்னேரா இதுக்கெல்லாம் ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நாம எல்லாரும் பெருமாளிடத்துல கணக்கு சரணாகதி பண்ணமானாக்க அவர் நம்மளை ரட்சணம் பண்ணுது, ஆகையால விஷ்ணுவனிடத்துல போவோம். சொன்னார் ஏதஸ்மின் அந்தரே விஷ்ணு உபயாத்தோ மகாத்யுதி சங்கசக்கர கதாபாணிஹி பீதவாசா ஜெகத்பதிஹி. சங்கசக்கர கதாபாணிஹி பெருமாள் இத்தனை ஆயுதங்களை சாத்தின் இருக்காரு எதுக்காக தெரியுமா? ஆசிரிதாளுக்கெல்லாம் ரட்சணம் பண்றதுக்காக தான். அந்த ரட்சணத்துக்கு எதனா விளம்பம் ஆயிட போறதோ என்னமோ அவளுக்கு அதுக்குள்ள எதனா ஆயிடுமோன்னு எல்லாம் பெருமாள் நினைக்கிறாராம். அதுக்காகவே எப்பவுமே அது சாத்தின்னு இருக்காராம். அதாவது இருக்கிற இடத்துல இருந்தா போய் எடுத்து வந்து அதுக்கப்புறமா பண்ற நாய் வரைக்கும் காத்துட்டு இருக்க கூடாது, ஆசிதா சொன்ன உடனே பண்ணணும் என்பதற்காக காத்துட்டு இருக்காராம். அப்போ சங்கசக்கர கதாபாணிஹி பீதவாசா ஜெகத்பதிஹி அப்படின்னு ஒரு பீதாம்பரத்தை உடுத்துட்டு இருக்க. என்னன்னா இந்த மஞ்ச வேஷ்டி உடுத்துக்கிறா பாருங்க, மஞ்ச வேஷ்டி ஒரு தீட்சிதாளா இருக்குவாதான் மஞ்ச வேஷ்டி உடுத்துட்டு போவா. பெருமாளும் ஒரு தீட்சிதராக இருந்துருக்கார். பெருமாளும் காட்டியும் இவர் என்ன எதுக்காக தீட்சிதெல்லாம் மஞ்ச வேஷ்டி கொடுத்துருக்காரு அப்படின்னா லோக ரட்சணம் பண்றதுன்றது ஒரு தீட்சை, இதுதான் அவருக்கு யாகம். அந்த ஆசிரித ரட்சணம்ன்ற தீட்சையை பிடிக்கிறதுக்காக பத்த கங்கனரா எப்பவும் இந்த மஞ்ச வேஷ்டியும் கொடுத்துட்டு இருக்காராம். அப்படிப்பட்ட பெருமாள் அங்க எழுந்திருந்தாராம். அவரை பார்த்துட்டு இருக்காளாம். அவரை பார்த்து இவா எல்லாரும் பிரார்த்தனை பண்றாளாம். வான் யோக்ஷாமகே விஷ்ணோ லோகானாம் ஹிதகாமையா ராஜ்யா தசரதஸ்ய சமயோத்யாதிபதேர் விபோகோ. இந்த தசரதருடைய குமாரராக நீர் அவதரித்து என்னை எல்லோரையும் ரட்சணம் பண்ணணும்னு சொல்றேன். இந்த இடத்துல காளிதாசன்
தன்னுடைய ரகுவம்சத்துல 10வது சர்க்கத்துல அத்தியாச்சரியமா பெருமாள் தேவர்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்றத சொல்றான். பிரணிபத்திய சுராஸ்தஸ்மை சமயித்ரே சுரத்விஷாம் அதைனம் துஷ்டுஹு ஸ்துத்யம் அவாங்மனச கோச்சரம். பெருமாள் எப்படி இருந்துட்டு இருக்க, வாங்மனசா கோச்சரனாக, அதாவது பெருமாளுடைய பெருமையை வாக்கால சொல்ல முடியாது, மனசுனால நம்ம எண்ணியும் பார்க்க முடியாது, இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருந்திருக்கிற எம்பெருமான அவள்லாம் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறாளாம். பிரணிபத்திய சுராக அவரை சேவிச்சு ஸ்தோத்திரம் பண்றா. என்ன சமயத்திரே சுரத்விஷாம், இவர்களுக்கு எதிரியாக இருந்திருக்கிறவர்களை அழிப்பவராக இருந்திருக்கிற எம்பெருமானை அவ எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றா. நம்ம விஸ்வசுஜே பூர்வம் விஸ்வம் ததனு விபிரதே அத விஸ்வஸ்து சம்ஹத்ரே துப்யம் திரேதாஸ்தித ஆத்மனே. நீதான் லோகத்தை சிருஷ்டி பண்ணவன், நீதான் லோகம் மொத்தத்தையும் ரட்சணம் பண்றவனாக இருந்திருக்க, அத சம்ஹாரம் பண்றவரும் நீதா இருந்திருக்க, எல்லாமே நீதான் பண்ணிருக்கவரா இருந்திருக்க. ஆகையால உமக்கு ஒரு நமஸ்காரம் சொன்ன. யாரானா ஒரு வஸ்துவை படைச்சிட்டு அதை படைச்சு ரட்சணம் பண்ணுவா, ஆனா அதே வஸ்துவை அழிப்பாளாவா அப்படின்னு கேட்டா மூணு ஒரே இடத்துல இருக்குமா அப்படின்னா கட்டாயம் இருக்கும் அப்படின்னா. ரசாந்தரம் ஏகரசம் யசா திவ்யம் பயோஸ்மதே தேசே தேசே குணேஸ்வம் அவஸ்தானம் அவிக்கிரியா என்பதாக சொல்லு. ஒரு ரசமே ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். இந்த பூமியில இருந்ததுன்னாக்கா இது ஜலம் நன்னா இருந்துட்டு இருக்கும், அதே ஜலமே உப்பா போயிடும் பூமியில இருக்கிற உப்போட சேர்ந்ததுன்னாக்கா, அதே இன்னொரு இடத்துல போச்சுனாக்கா விஷமாவும் ஆயிடும் அந்த ஜலமே, அந்த மாதிரி. ஆனா ஜலத்துல எந்த விதமான மாறுபாடும் கிடையாது, ஜலத்தினுடைய ஒரு சேர்க்கையினாலதான் ஏற்படுறது. அந்த மாதிரி எம்பெருமான் அந்தந்த சமயத்துக்கு ஏற்பட்ட காரியத்தை தான் அவர் பண்றாரே தவிர அவர் விஷயத்துல எந்த விதமான மாறுபாடும் இல்லாதவரா இருந்திருக்கவர். அப்பேற்பட்ட எம்பெருமான இவா எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றா. அவர் சர்வஜா துவம் அவிஜா சர்வயோகினஸ்துவம் ஆத்மபூஹு சர்வ பிரபு அனீசஸ்துவம் ஏகஸ்துவம் சர்வரூப பாக். இவர் ஸ்தோத்திரம் பண்றா தேவதைகள்லாம், நீ சர்வஜன், உனக்கு தெரியாதது ஒண்ணுமே கிடையாது, ஆனா உன்னை மீதி பேர்லாம் தெரிஞ்சுக்க முடியுமான்னா உன்னை யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. அவிஜாதா என்பதாக நீ எல்லாருக்கும் யோகிகளுக்கெல்லாம் வந்து மனசுல இருக்கிறவர், எல்லாவற்றுக்கும் காரணபூதமாக நீர்தான் இருந்திருக்கேர். ஆகையால சர்வ பிரபு நீர் பிரபுவாக இருந்திருக்கேர். உமக்கும் யாரானா பிரபுவா இருந்திருக்காளா அப்படின்னா உமக்கு யாரும் பிரபு கிடையாது, நீர் தான் எல்லாருக்கும். ஏகஸ்துவம் சர்வரூப பாக், நீர் ஒத்தரே தான் எல்லா ரூபத்தையும் தரிக்கின்ற எல்லா விஷயமும் எல்லாரையும் ரட்சணம் பண்றவராக நீர் இருந்திருக்கேர். இப்படி எத்தனை எத்தனையோ வருஷ வரிசையா ஸ்தோத்திரம் பண்றா. அவ சொய்யாவேசித சித்தானாம் சமர்ப்பித கர்மணாம் கதிஸ்துவம் வீதராகானாம் அபூயா சன்னிவிருத்தையே. உன் விஷயத்துல மனச வச்சவாளுக்கு உன்னையே யாரெல்லாம் நினைச்சிட்டு இருக்கவாளோ அவளுக்கெல்லாம் சமர்ப்பித கர்மணாம், உன்னிடத்துல பாரத்தை போட்டுட்டு காரியம் பண்றவாளா இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு. இந்த நாம காரியம் பண்றோம்னு நினைச்சிட்டமானாதான் நமக்கு டென்ஷன். பெருமாள் திருவிழா இப்படிதான் நடக்கணும்னு யாரெல்லாம் உண்மையான மனசோட நினைச்சிட்டு காரியம் பண்றாளோ அவளுக்கு அந்த காரியம் சுலபமா ஆயிட போறது. நாம தான் பண்றோம், நாம எப்படி பண்ண போறோம், நாம எப்படி பண்ண போறோம் நாம நினைச்சிருந்தோம்னா நீ பண்றேன்னு நினைச்சிருந்த அவஸ்தப்படு, நீ இவ்வளவுதான் போ, நான் பண்ணி வைக்கிறேன்றது நினைக்காத, நீ பண்றேன் நீ நினைச்சிட்டு இருக்க இல்லையோ உன்னை என்ன என்ன அவஸ்தை பண்ணுமோ மொத்த அவசியம் படுன்னு பெருமாள் நம்மள அவஸ்தப்பட வைப்பேன் அந்த மாதிரி. ஆனா யாரெல்லாம் ஒன்னிடத்திலேயே மனசை வச்சு பெருமாளே நீர் தான் இதை நல்லபடியா நடத்தி வைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி வச்சுட்டு ஒன்னிடத்திலேயே அந்த காரியத்தையும் பரத்தையும் ஒப்படைச்சு விட்டு யார் கன்று பண்றவாளாக இருந்திருக்காளோ அவளுக்கெல்லாம் நீதான் கத்தியாக இருந்திருக்க. வீதராகானாம் அபூயா சன்னிவிருத்தையே, அவளுக்கெல்லாம் ஒரு எந்த விதமான சிரமமும் ஏற்படாமல் இருப்பதற்கு நீதான் காரணமாக இருந்திருக்க. அப்பேற்பட்டவன் நீ மன்மனாபவ மத்பக்தோ மத்யாஜி மான் நமஸ்குரு மாமே வீஷதி கௌந்தேயா பிரதிஜானே பிரியோசிமேன்னு கீதையில கண்ணன் சொல்லியிருக்கா மாதிரி ஒரு எண்ணத்தோட கூட எல்லா காரியத்தையும் கணக்கு நாம் செஞ்சிருந்தமானாக்கா செய்யறவாளாக யாரெல்லாம் இருந்திருக்காளோ அவளுக்கெல்லாம் நீதான் கதியாக இருந்திருக்க. நாங்க இப்போ ஒன்னு இந்த அந்த நிலையில வந்துட்டோம்,
அஹம் மத்ரக்ஷணபரோ மத்ரக்ஷண பலம் ததா நமம ஸ்ரீபதே ரேவேதி ஆத்மானம் ரட்சிப்பே சுவாமி தேசிகன் நமக்கு வழி காண்பிச்சு கொடுத்துருக்க. நானும் என்ன ரட்சிக்கிற ஒரு பரமும் அதனால வரக்கூடிய பலனும் எதுவும் எனக்கு கிடையாது, எல்லாம் எம்பெருமானுக்கு தான், பெருமாளுக்கு தான். ஆகையால நீதான் ஒன்பாடுபா, நான் உன்னிடத்துல நான் சமர்ப்பிச்சுட்டேன்னு சொல்லி இருந்துட்டு இருக்கு. நம்ம அந்த மாதிரி ரீதியில தேவதைகள் மொத்த பேரும் பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணி, அப்பா நாங்கெல்லாம் என்ன பண்ணுவோம், எங்களால ரொம்ப கஷ்டமா, எங்களை நாங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம், பெருமாளிடத்துல போய் சரணாகதி பண்ற, ராவணம் படுத்துற பாடு தாங்க முடியல, ராட்சதோ ராவணோ மூர்க்கோ வீரியோத்ரேகேன பாந்தத்தை, அது ராட்சசனாக இருந்துட்டு இருக்கவன் அதுலயும் மூர்க்கனாக இருந்துட்டு இருக்கவன், பிரகலாதம் மாதிரி இருக்கானா ராட்சசன் இல்ல, இவன் மூர்க்கனாக இருந்துட்டு இருக்கவன், அவன் நிச்சயம் நான் என்னையே இது பண்ணிட்டு இருக்கான். ஸ்வங்கதிஹி பரமாதேவா சர்வேஷான் ந பரந்தபா வதாய தேவசத்ருணாம் ரிணாம் லோகே மனக்குரு. ஸ்வங்கதிஹி பரமாதேவ, பெருமாளுடைய காப்பாற்றுதலுக்கு ஆளுகைக்கு ரக்ஷ்ய வஸ்துவில தான் நம்மளும் இருந்துட்டு இருக்கோம். ரக்ஷ்ய வஸ்துவாக இருந்துட்டு இருக்கச்சு நம்மளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பெருமாளுக்கு இருந்துட்டு இருக்கு. அப்போ பண்ணிட்டுமே, நமக்கு ரூபா வச்சுட்டு இருக்கோம், வெள்ளி பாத்திரம் வச்சுருக்கோம், தங்க நகை வச்சுட்டு இருக்கோம். இந்த வெள்ளி ரூபா தங்க நகை வெள்ளி பாத்திரம் எல்லாம் என்ன பத்திரமா லாக்கர்ல வை லாக்கர்ல வைன்னா கேக்குறது யார், அதுக்கெல்லாம் சுவாமியா இருந்துட்டு இருக்கானோ அவன் தான் லாக்கர்ல வைக்கிறதோ இல்ல வேற எங்கேயான பத்திரமா வச்சு வைக்கிறதோ யாருந்து ஏன்னா ஒப்படைக்கிறதோ அதான் பண்ண போறான். அந்த மாதிரி என்ன ரட்சிக்க வேண்டிய ரட்சி, நாங்கெல்லாம் உன்னுடைய ரட்சி வஸ்துவா ஆயிட்டோம், நாங்க என்ன ஒண்ணு கேட்கணுமா, நீயே எங்களை ரட்சிக்க வேண்டியது தானே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோமானாக்க, அந்த மாதிரி கணக்கு ரட்சிய வஸ்துதான்னு சொல்லிட்டோம்னா லோகத்துல ஒருத்தர் லோகம் மொத்தம் காலியா போடும், மொத்த பேரும் சீவிக்கின்றத்துக்கு போயிடுவா. என்ன லோகத்துல இருக்கிற வஸ்துக்கள் பாப்பம் பண்ணுவா புண்ணியம் பண்ணுவா, எல்லாரும் பெருமாளுடைய ரட்சிய வஸ்துதான், எல்லாருக்கும் மோட்சம் கொடுத்துட்டேனாக்க எல்லாம் சீவிக்கிட்டும் போயிடுவோம், சர்வமோட்ச பிரசங்கன்றது வந்துடும். அதுக்காக யார் யாரெல்லாம் பெருமாளை பிரார்த்தனை பண்றாளோ, நீதான் எனக்கு ரட்சகனாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்றாளோ அவளுக்கு ரட்சணம் பண்ற, பெருமாள் ரட்சணம் பண்றதுக்கு சித்தமா இருந்துட்டு இருக்கு. ஒரு வியாஜந்தான் ஏகாஞ்சலி கிங்கரே தனுபிரதான் சர்வம், ஒரே ஒரு கை கூப்பிட்டா போருமா, நமக்கு அடிமையா போயிடுறாராம் பெருமாள். அத்தான் இங்க சொல்ற சொங்கதிஹி பரமாதேவா சர்வேஷான்னா பரம் தப்பா, இப்ப இவாள்லாம் கஷ்டப்படுறது ஏற்கனவே பெருமாளுக்கு தெரியாதண்ணா, இவாள் அன்னைக்கே இவாளை கஷ்டப்படுத்தாத இருக்கக்கூடாதண்ணா, இவா சரணாகதி பண்ணி இவா ஒரு வார்த்தை கேட்கணுமா, எங்களை ரட்சணம் பண்ணுன்னு கேட்கணுமா, அதுக்காக காத்துட்டு இருக்கார் இவாளும் அதை கேட்கிறா, நீதான் பரமாகதிஹி அப்படின்னு. இது சொன்ன உடனே அவ மொத்த பேருக்கும் பெருமாள் சொல்றான், தத பத்மபலாசாட்சா கிருத்வாத்மானம் சதுர்விதம் பிதரம் ரோச்சையாமாச ததா தசரதம் ரூபம். அப்பவே தீர்மானம் பண்ணிட்டேராம், அவர் தாமரை பூ போன்ற திருக்கண்களை உடையவராக இருந்துட்டு இருக்கிற அந்த பெருமாள் பிதரம் ரோச்சையாமாச தசரதம், இங்க மனுஷனா பிறந்து என்ன பிரம்மா சொல்லிட்டேர் தேவதையார், அதாவது ராவணனுக்கு தேவதைகள்னால அழிவு கிடையாதுன்றது நிச்சயம், ஒரு மனுஷன்னாலதான் அவனுக்கு அழிவுன்னு, பெருமாள் தான் மனுஷனாக அவதாரம் பண்ணி பண்ணணும், மனுஷனா அவதாரம் பண்ணணும், யாரையோ ஒருத்தர அப்பாவா தேர்ந்தெடுக்கணும், பெருமாள் தேர்ந்தெடுத்தாராம் தசரத சக்கரவர்த்திய தனக்கு தகப்பனாக ஆகணும்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா குண இப்ப பின்னாடி ராமனை பத்தி சொல்லச்சு, தசரதன் ராமனுடைய குணம் எப்படி இருக்குன்னு, குணைர் தசரதோபமம்னு சொல்றோம், தசரத சக்கரவர்த்தி எப்படிப்பட்ட குணங்களை உடையவராக இருந்துட்டு இருக்காரோ அப்படிப்பட்டவராக இருந்துட்டு இருக்கார் என்பதாக ராமன் சொல்ற. அப்போ தசரத சக்கரவர்த்தியினுடைய ஒரு விசேஷத்தை, குணங்களுடைய விசேஷத்தை சொல்றது. அதே மாதிரி இங்க இன்னொரு விசேஷமும் இங்க சொல்றோம், நமக்கெல்லாம் பிறப்புன்றது இருக்க கர்மாதீனமான பிறப்பு, பெருமாளுக்கு என்னென்ன அவர் எப்படி சங்கல்பிச்சுக்கிறாரோ அப்படி, இப்போ தசரத சக்கரவர்த்திக்கும் கௌசல்யக்கும் குமாரரா அவதரிக்கணும்னு அவர் சங்கல்பிச்சுட்டு இருக்கார், தசரத சக்கரவர்த்திய தகப்பனரா அவர் வரிச்சுட்டு இருக்கார், ஆகையால அவருக்கு பிள்ளையா பிறந்திருக்கார், அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது. பிதரம் ரோஜையாமாச ததா தசரதம் ரூபம் ததா பத்மபலாசாட்சா கிருத்வாத்மானம் சதுர்விதம் தானே நான்கு விதமாக ஆகி, தனக்கு தசரத சக்கரவர்த்திக்கு நான்கு குமாரர்களா அவதாரிக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேராம். இந்த பாலகாண்டத்துல முக்கியமாக சொல்லக்கூடிய சரணம், ராமாயணத்துல ஒவ்வொரு காண்டத்திலயும் சரணாகதி வருது, இதுல தேவதைகளுடைய சரணாகதி பிரதானமாக சொல்லப்படுகிறது பாலகாண்டத்துல வரக்கூடியது. அதுக்கப்புறமா
இவர் பெருமாள் தசரத சக்கரவர்த்தியினுடைய குமாரராக அவதாரிக்க போறேன்னு சொன்ன உடனே எல்லாம் தேவதைகள் எல்லாம் சேர்ந்துட்டாலும் உடனே சந்தோஷம் வந்துருக்கா அவளுக்கெல்லாம். சரி, அவர் ராமர தசர சக்கரவர்த்தி குமாரரா ராமரா அவதாரம் பண்ணார்னா அவருக்கு சகாயம் பண்றதுக்காக தேவதைகள் ஒவ்வொருத்தரும் அந்த மகரிஷிகள் தேவதைகள் எல்லாம் பண்ணார்னா ஒவ்வொருத்தரும் ஒரு காரியம் பண்ணோம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் போய் ஒவ்வொருத்தருக்கு வேண்டியவாளோட கூட அவளுடைய குழந்தைகளாக வானரமாக அவதாரம் அவள்லாம் பிறக்கும்படியா பண்ணணும் அப்படின்னு இது மறுத்து வாயு தேவதாக அனுமான சிருஷ்டி பண்ணிடறான். இந்த மாதிரி இந்திரன் வாலியை சிருஷ்டி பண்ண அஞ்சதனை சிருஷ்டி பண்ண இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் சிருஷ்டி பண்ணிட்டே இருக்க சூரிய பகவான் சுக்ரீவனை சிருஷ்டி பண்ற இப்படி ஒவ்வொருத்தரையா சிருஷ்டி பண்ணி இவாள்லாம் ராமர் பிறக்கிறதுக்கு முன்ன கிருஷ்ணன் சமத்தம் ரொம்ப போட்டாளாம் தேவதைகளோட கூட இவா எல்லாரும் சேர்ந்த பிற்பாடு இந்த சமயத்துல அவர் சதாப்பியபுத்திரோ நிருபதிஹி தஸ்மின் காலே மகாத்யுதிஹி அஜயத் புத்ரியாமிஷ்டிம் புத்ரேசுர் ஹரிசூதனஹா. இவர் பெருமாள் இப்படி எல்லாம் நினைச்சுட்டே இருக்கச்சே தசரத சக்கரவர்த்தியும் புத்திரகாமிஷ்டி பண்ணேறான். அந்த புத்திரகாமிஷ்டி பண்ண உடனே அவருக்கு அந்த ஆச்சரியமான ஒரு சந்தேசம், இந்த புத்திரகாமிஷ்டிலிருந்து சக்ருத்வா நிச்சயம் விஷ்ணு ஆமந்திரித பிதாமகம் அந்தர்தானங்கதோ தேவி பூஜ்யமான மகர்ஷி தத்தோவி யஜமானஸ்ய பாவகாது அதுல பிரபம் பிராதுர்பூதம் மகத்பூதம் மகாவீரியம் மகாபலம். அந்த சமயத்துல புத்திரகாமிஷ்டி பன்னெண்டே இருக்கச்சே அந்த ஹோம குண்டத்திலிருந்து ஒரு மகாபுருஷன் அவதாரம் பண்ணாரு. அந்த அவதாரம் பண்ணவரே அவரே பெருமாள் தான். அவர் மகத்பூதம் மகாவீரியம் மகாபலம். அவர் கிருஷ்ண ரக்தாம்பரதரம் ரத்தாட்சம் துந்துபீஸ்வனம். அவருடைய கண்கள் சிவந்த கண்களாக இருந்திருக்கான். செங்கனிவாய்க்கும் செங்கண் செங்கனிவாய் கருவாணிக்கும் என்பதாக பெருமாளை கொண்டாடுறார். அந்த செங்கண்ணாக இருந்திருக்கு பெருமாளுக்கு. செங்கண்ணாக இருக்கிறதுக்கு காரணம் பெருமாளுக்கு ஆசிரித வாத்சல்யத்தை வெளிப்படுத்துறதாக இருந்துருக்கான். வாத்சல்யம்ன்ற குணம் என்னன்னு கேட்டாக்க அவளிடத்துல இருக்கிற தோஷத்தை பார்க்காமல் அவன் நம்ம சேர்ந்தவன் சொல்லி நினைக்கிறது இருக்கு பாருங்க, அதுதான் வாத்சல்யம். நம்ம குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குழந்தை மூக்சலியோட இருந்துட்டு இருக்கு. ஆனா அந்த குழந்தைகளிடத்துல இருக்கிற ஒரு பிரீத்தி இது மூக்சலியோட இருக்கிறதெல்லாம் தோணாது. அத தூக்கி வச்சுட்டு அப்புறமா நம்ம துணியால அதை தொடச்சு விடுறோம் நாம. இதே பகட்டாத்து குழந்தை இது வாத்சல்யத்தினால பண்ற காரியம். இதே பகட்டாத்து குழந்தை அப்படி இருந்ததுன்னா டேடா இது அந்த ஆயிடும் போடாது கேட்கோடான்னு சொல்லுவோம் நாம. இது பெருமாளை பொறுத்த வரைக்கும் அந்த கண்ணிலேயே தெரியறதான். நம்ம தோஷத்தெல்லாம் பார்த்துண்டா கூட தோஷத்தை பொருட்படுத்தாமல் இருக்கிறதுன்றது. அப்படிப்பட்ட இங்க வந்திருக்கவரும் ரத்தாட்சனாக துந்துபி மாதிரியாக இருந்திருக்கிற குரலை உடையவனாக அங்கேருந்து அவர் ஒரு பெரிய மகாபுருஷன் சுபலட்சண சம்பன்னம் திவ்யாபரண பூஷிதம் அப்படி நல்ல லட்சணத்தோட இருந்திருக்கிற திவ்யாபரணத்தோட கூட இருந்திருக்கிற ஒரு புருஷன் அவர் வந்தேரான். அவர் கையில பார்த்தோம்னா கிட்டியா தூக்க முடியாத ஒண்ணு தூக்கிட்டு வரையறோம். அது என்ன பார்த்தோம்னாக்க ஒரு தங்க ஒரு டப்பா, அந்த டப்பால வெள்ளி மூடி அது உள்ளுக்குள்ள பாயசம் இது மூணும் இருந்துட்டு இருக்கு. இது தங்கம் வெள்ளி பாயசம் இதெல்லாம் இருந்துட்டு இருக்கு. பாயசம் சத்துவகுணத்தை சொல்றது, ஒன்னு ரஜோகுணத்தை சொல்றது, ஒன்னு தமோ குணத்தை சொல்றது, இப்படி மூணு குணத்துக்கும் சொல்லக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு. அந்த பாயசம் யாரு? சாட்சாத் எம்பெருமானே தான். அந்த எம்பெருமானை தூக்கிறதுக்கு யாரால முடியும்? எம்பெருமான் உத்தரால தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. ஆகையால அந்த பெருமாளே அந்த புத்திரகாமேஷ்டி பண்ணச்சே அந்த யாக குண்டத்திலேருந்து அவதாரம் பண்ணேறான். திவ்ய பாயச சம்பூர்ணாம் பாத்திரியும் பத்னிமிவ பிரியாம் அது அப்படி கட்டிண்டு வரையறான். பாத்திரத்தை போய் பத்னிமிவ பிரியாம் பத்னிமிவ ரொம்ப அன்பான மனைவி ரொம்ப பிரீத்தியாக இருந்திருக்கிற மனைவிய எப்படி தழுவிண்டு வருவோமோ அந்த மாதிரி இந்த பாத்திரத்தை தழுவிண்டு வர்றாங்க. இப்படி அங்கேருந்து கொண்டு வந்திருக்கார். கொண்டு வந்து பார்த்த உடனே இவாளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இதை பார்க்கச்சேயே தசரத சக்கரவர்த்தி கண்ணை மூடிட்டேரான். இவருடைய தேஜஸ் அதை பார்க்கவே முடியலையாம். அப்போ அதுக்கப்புறம் கண்ணை திறந்து ராஜா சொல்ற கையை கூப்பிண்டு பகவான் சுவாகத்தம் தேஸ்து கிமம் கரவாணித்தே பா இந்த யாக குண்டத்திலேருந்து அவதாரம் பண்ணிருக்காரு உமக்கு சுவாகத்தம் பண்ணிற அவசியமாக எழுதணும். நான் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணணும்? தேவருக்கு என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்கிறேன். ஒன்னும் பண்ணுவானா?
இந்தப்பா நீ இத்தனை நீ பிரார்த்தனை பண்ணியே உனக்கு ஒரு பலன் வர சமயம் வந்துருக்கு. இதோ இந்த பாயசம் இருக்கு, இது தேவ நிர்மித்தமான பாயசம், இதை நீ சாப்பிட்டு இதை எடுத்துக்கோ, இதை வாங்கிட்டு உங்க இது வந்து உன்னுடைய மனைவிமாருக்கு கொடுத்தேனாக்க உனக்கு பசங்க பிறக்கும், ஆகையால இதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி இதை கொண்டு கொடுக்குறேறான். இதை கேட்டோன்னு இந்த நாளைக்கு தான் நான் இத்தனை நாளா காத்துட்டு இருக்கேன், ரொம்ப சந்தோஷம்னு எடுத்துட்டு போறேனா, சோம்தஸ்வரம் பிரவி செய்வேன் கௌசல்யா விதமுப்ர வீக்கு, இதை எடுத்துட்டு போய் கௌசல்யம் சொல்லிடுறான். நான் சொந்த பாயசம் இப்ப வந்திருக்கு, இந்த பாயசத்துக்கு புத்திரியம் திதமாத்மனா இந்த பாயசத்தை சாப்பிட்டா நம்மளுக்கு குழந்தை பிறப்பான், அகையில இந்த பாயசத்தை சாப்பிட்டுருந்தேன், அந்த பாயசத்துல பாதி எடுத்து கொடுத்துட்ட, அவதான பட்ட மகிழ்ச்சி, ஒரு பாதி அவளுக்கு கொடுத்தாச்சு. கௌசல்யாயி நரபதி பாயசார்த்தம் ததோ ததான், இன்னொரு பாதி இருந்துதான். அர்த்தாதர்த்தம் ததோ சாப்பி சுமித்ராயே நராதிபகா, அதுல இன்னொரு பாதி இல்ல ஒரு பாதி இருக்கு, அந்த பாதியை எடுத்து சுமித்ரைக்கு கொடுத்துட்டார். சுமித்ரை கொடுத்த விற்பாடு இன்னும் பாதி இருந்து, அந்த பாதியில ஒரு பாதியை எடுத்து கை கை கொடுத்துட்டேன், அப்ப மீதி ஒரு பாகம் இருக்கு, எட்டுல ஒரு பங்கு பாகி இருக்கு, இதை யாருன்ட்டு கொடுக்கறதுன்னு எப்படி யோஜனை பண்ணிடறான். அதையும் மறுபடியும் சுமித்ர கிட்டையே கொடுத்துட்டேறான். இவா எல்லாரும் சாப்பிட்டா, இது சாப்பிட்ட விற்பாடு பார்த்தோம்னாக்கா நிச்சயம் இவாள்லாம் இவாளுடைய ஒரு இது இருக்க, இவாளுக்கெல்லாம் கனவுல வர்றதாலாம் பெருமாள் கருத்மான் வந்து இவாளுக்கு உபச்சாரம் பண்ற மாதிரியும், ஆதிசேஷன் இவாளுடைய குழந்தைய தாங்கிட்டு இருக்க மாதிரியும், இவா குழந்தைகள்லாம் ராஜாவா இருந்துட்டு இருக்க மாதிரியும், இந்த மாதிரி எல்லாம் ஏமா எல்லாம் கனவு வரதான். இப்படிப்பட்ட இந்த ஒரு நிலையில இவா இந்த தேவதைகள்லாம் வானர ரூபிகளா வந்துட்டா, இவாள்லாம் பெருமாள் அவதாரம் பண்றதுக்கு முன்ன இவா மொத்த பேரும் ஒரு சந்தோஷத்தோட இருந்துட்டு இருக்காளாம். அப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசத்துல பெருமாள் அவதாரம் பண்ற, நிர்வத்தேது கிரதௌ தஸ்மின் ஹயமே தே மகாத்மனஹ பிரதிகிருஹ்ய சுராபாகான் பிரதிஜக்முர்யதாங்கதம் ஸ்ரீமதாம் கச்சதாம் தேடாம் சுபுராணி புராத்தமஹ பலானி ராஜ்யாம் சுப்ராணி பிரகிருஷ்டானி ஜகாசிரே. இந்த ராஜா யாகத்தை முடித்த உடனே அவளுக்கு உண்டான பாகத்தெல்லாம் கொடுத்துட்டு ரிஷி சிங்காந்த இவாளெல்லாம் அனுப்பிச்சு வச்சுட்டு இவர் ரொம்ப சந்தோஷமா இருந்தாராம். அந்த சமயத்துல ஒரு மாசம் எல்லாரும் பத்து மாசம் தான் குழந்தை இது பண்ணுவா, ஆனா இவர் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனையே தன்னுடைய கர்ப்பத்துல தரிக்கிறவாளா போயிட்டு இப்படினால பன்னெண்டு மாசம் இவருடைய கர்ப்பத்துல பெருமாள் எழுந்துள்ள இருந்த கதச்சுவாதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ நக்ஷத்ரே திதைவத்யை சோச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு கிரகேஷு கர்க்கடே லக்னே வாக்வதா விந்துனா சஹ ப்ரோஜ்யமானே ஜெகந்நாதம் சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யாஜனயத்ராமம் சர்வலக்ஷண சஞ்யுதம் விஷ்ணோரர்த்தம் மகாபாகம் புத்திரமைக்ஷ்வாகவர்தனம். பன்னெண்டு மாசம் ஆன பிற்பாடு கௌசல்ய ராமனை அவதரிப்பித்தார். எப்படிப்பட்ட ததச்ச துவாதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ, சித்திர மாசத்துல நவமி திதியில புனர்வச நட்சத்திரத்துல அஞ்சு கிரகங்கள் உச்சஸ்தானத்துல இருக்கச்சு, கடக லக்னத்துல சந்திரனும் குருவும் சேர்ந்து இருக்கிற ஒரு சன்னிவேசத்துல பெருமாள் அவதாரம் பண்ணார். போஜ்யமானே ஜெகநாதன் சர்வலோக நமஸ்கிருதம் என்பதாக ராமனுடைய ஜாதகமே சொல்லிவிடுறது. இந்த ராமனுடைய ஜாதகத்துல எப்படி அஞ்சு கிரகங்கள் உச்சமா இருந்துட்டு இருக்கான், அஞ்சு கிரகங்கள் உச்சமா இருக்கிறதுன்றது இருக்க இது பெரிய விஷயம், இது சாதாரணமா எப்பவுமே நடக்காது, அந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுன்றது எப்பயோ ஒரு வாட்டி. அஞ்சு கிரகங்கள் உச்சமா இருக்கச்சே அவதாரம் பண்றவா இருக்கா பாருங்கோ, அவ லோகத்துக்கெல்லாம் நாயக்கனாக இருந்துட்டு இருப்பான்னு சாஸ்திரத்துல சொல்றது. இதுல சூரியன் சித்திர மாசமா போயிட்டதுனால சூரியன் மேஷத்துல இருக்கார், அதனால அவர் உச்சமாயிட்டார். குரு கட்டகத்துல இருந்திருக்கார் சந்திரனோட சேர்ந்து, ஆகையால குருவும் உச்சமா இருந்துட்டு இருக்கு, கட்டகத்துல குரு உச்சம், செவ்வா மகரத்துல உச்சம், சுக்ரன் வந்து மீனத்துல இருந்திருக்கு, இப்படி அஞ்சு கிரகங்கள் உச்சமாக இருந்துட்டு இருக்கு, ஆகையால அதுல அவதாரம் பண்ணிருக்கார். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு நட்சத்திர ஜோசியத்துல சொல்லிருக்கு, இந்தந்த நட்சத்திரத்துல இந்தந்த திதியில
பறக்கிறவாள்லாம் இப்படி இப்படி இருந்துட்டு இருப்பா அப்படின்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. இந்த நவமி திச்சியில பண்ணிருக்கு, திசையில ஒரு நவமி திச்சியில பண்ண அவதாரம் பறந்தவாள்லாம் எப்படி இருப்பான் என்ன, அவள்லாம் லோகத்தை ஆழ்பவாளாக இருந்துட்டு இருப்பா, புனரசு நட்சத்திரத்துல பிறந்தவா, புனரசு நட்சத்திரத்துக்கு அதிதி தேவதைன்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. அந்த புனரசு நட்சத்திரத்துல பிறக்கிறவாள்லாம் இருந்துட்டு இருக்காள், அவளும் லோகத்துல இருக்கிறவாள்லாம் கொண்டாடுறவாளாக இருந்துட்டு இருப்பா. ஆகையால கர்க்கட்டம் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு சித்திர மாசத்துல பலன், சைத்திரே மதுர பாஷி ஸ்யாதி அகங்கார துக்காநீதா, சித்திர மாசத்துல பிறக்கவன் மதுரமான இனிமையான வார்த்தையை உடையவனாக இருப்பானா, அவளுக்கு கோபமே வராதான், அவள் கட்டுவான வார்த்தையே சொல்ல மாட்டாளாம், அப்படி இருப்பாளாம் சித்திர மாசத்துல. அது நிர்பயா சர்வபூதேபியோ நவம்யான் ஜாயத்தே நரகா, நவமியில பிறக்கிறவன் பயமே இல்லாதவனா இருப்பானா, நிர்பயமா இருப்பானா. புனர்வசூல பிறக்கிறவன் சகிஷ்ணு கூட விரத்திஷ்டன் ஸ்லேஷ்மலோ நாட்டியகோ விதகம், எல்லா கஷ்டத்தையும் தாங்குறவனா இருந்துட்டு இருப்பானா புனர்வசூல. ராமர் தாங்காத கஷ்டமா அவ்வளவு பண்ணுவனா இருந்துட்டு இருக்க. ஆனா புனர்வசூல நாலாம் பாதத்துல பிறந்தா விசேஷமா, காந்த பிரியவபுஹு லக்ஷணா சஜ்ஜனா பிரியதர்சனா லக்ஷ்மிவான் பிரியவாதீச்ச ஆதித்யாந்தே பிரஜாயத்தே என்பதான் சொல்லுங்க. புனர்வசுவனுடைய நாலாம் பாதத்துல கடக ராசியில கணக்கு பிறந்தான்னாக்க அவனுக்கு அழகான சரீரத்தை உடையவனாக இருந்துட்டு இருப்பான். அது மாத்திரமில்ல, பிரிய தரிசனா பார்ப்பதற்கு ரொம்ப அழகாகவும் நல்ல பணக்காரனாகவும் நல்ல வார்த்தையை சொல்றவானாகவும் இப்படிலாம் இருப்பான்னா. ராமர் காட்டுல நல்ல வார்த்தை இருக்கு சொல்றவா வேற யாரணும்னா, புன்சாம் திருஷ்டி சித்தாபகாரின்னு சொல்ற சேவிக்கிறவாளுடைய கண்ணு மாத்திரமில்ல மனசையும் அபகரிக்கிறவராக இருந்திருக்கிறவர் பெருமாள். அவர் அந்த இது புனர்வசு நட்சத்திரத்துக்கே ஏற்பட்டது, அதுவும் சைத்திர புனர்வசு சுக்லபட்சத்துல அவர் பிறந்திருக்கார், அதுவும் கடக லக்னத்துல பிறந்திருக்கார். கடக லக்னத்துல கணக்கு பிறந்தான்னாக்க பிறந்து குருனோ குருவோட சேர்ந்தவராகவோ குருவினாலே பார்க்கப்பட்டவராக இருந்தார்னாக்க அவர் பெரிய பணக்காரராக இருப்பாராம். அந்த பணக்காரர் ராமருக்கு லோகநாயகனாக இருந்திருக்க, அஞ்சு கிரகமும் இதுவா உச்சமா இருந்ததுனாக்க பஞ்சோச்சே லோகநாயகா என்பதாக சொல்லுகிறார். இப்படி சதஸ்துவாதசே மாசே சைத்திரே நவமிக்கு நட்சத்திரே அதிதி தெய்வத்தை சோச்சசம்ஸ்தேஷு பஞ்சசு கிரகேடு கற்கடே லக்னே வாக்புதா விந்துநாசா புரோத்யமானே ஜெகந்நாதம் சர்வலோக நமஸ்கிருதம் சர்வலக்ஷண சங்கியுத்தம், எல்லா லோகத்திலும் இருக்குவாளும் நமஸ்காரம் பண்றவராகவும் இவர் வந்து சர்வ லக்ஷண சங்கீதம், எல்லா ராஜாவுக்கு உண்டான லட்சணங்கள் எப்படிப்பட்டவராக சாமுத்திரிகா லட்சணங்கள்லாம் இருக்கோ அது மொத்தம் நிறைந்தவராக இருந்துருக்கவராம் அவர். அப்படிப்பட்டவராக இருந்துருக்கிற எம்பெருமான் அவதாரம் பண்ண விஷ்ணோரர்த்தம் மகாபாகம் புத்திரம் ஐக்ஷ்வாக வர்தனம், இக்ஷ்வாக்கு குலத்தை வளர்க்கவராக இருந்துருக்கிற மகாபாகிய உபானாக இருந்துருக்கிற எம்பெருமான் அவர் அவதாரம் பண்ணேர் என்பதாக சொல்லுகின்றார். ஆகையால கௌசல்யா சுசுபேதேன புத்திரே நாமித தேஜசா, இந்த ராமர் கௌசல்யக்கு அவதாரம் குழந்தையா அவதாரம் பண்ண உடனே இத்தனை நாள் இல்லாத பிரகாசம் கௌசல்யக்கு வந்திருப்பான். என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா தசரத சக்கரவர்த்தி பண்ண புத்திரகாமியும் அசுமேத யாகத்தினாலையும் மாத்திரம் ராமன் பிறந்துள்ள கௌசல்யே இத்தனை நாளா தபஸ் பண்ணிருக்கா, அவதான் பட்ட மகிழ்ச்சி முதல் முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு இருக்க, 10,000 வருஷம் ராஜ்ய பரிபாலனை பண்ணிருக்கேன், அத்தனை 10,000 வருஷமும் அவளும் தபஸ் பண்ணிருக்கா ராமன் குழந்தையா பெறணும்னு சொல்லிட்டு அவளுடைய தபஸை இன்னைக்கு பலிச்சுடுத்தேன்னு அவ்வளவு பெரிய சந்தோஷமா அவளுக்கு. அவளுக்கு கௌசல்யா ஆகியால கௌசல்யா சுகபே தேன புத்திரேன அமித தேஜசா என்பதாக சொல்லுகிறார். சவுஸ்ரேயான் பெருமாள் எப்பப்பெல்லாம் அவதாரம் பண்றாரோ ஒவ்வொரு அவதாரத்தும் போதும் அவருடைய தேஜஸ் அதிகமா போயிடுறதான். நாமெல்லாம் பறக்க பறக்க நமக்கெல்லாம் வந்து தேஜஸ் அழிஞ்சு போயிட்டு இருக்கு, பெருமாளுக்கு என்னடா தேஜஸ் அதிகமா போயிட்டு இருக்குன்னு சொல்ற. அந்த மாதிரி இவர் பெருமாளே அவதாரம் பண்ணிட்டதுனால இப்ப ஏற்பட்ட பெருமாள் தனக்கு குழந்தையாக பிறந்தது பாக்கியம் இது எப்படி இருந்துட்டு இருக்குன்னா, இந்திரனுடைய பத்னி தான் இந்திரனுடைய மாதா, உபேந்திரனுக்கு அதித்தி எப்படி உபேந்திர பெருமாளே உபேந்திரனாக அவதரிக்கச்சு எப்படி சந்தோஷப்பட்டாளோ அந்த மாதிரி சந்தோஷப்பட்டாளாம். கௌசல்யா சுஜபேதேன புத்திரே நாமித தேஜதா,
யதா வரேண தேவானாம் அதிதிஹி வஜ்ரபாணினா. அடுத்தது இவர் பாயசம் கொடுத்த வருஷ கிரமத்துல அவதாரம் பரதோ நாம கைகேயாம் ஜஜ்ஞே சத்ய பராக்கிரமஹ சாட்சாத் விஷ்ணு சதுர்பாகஹ சர்வை சமுதிதோ குணைஹி. பரதோ நாம கைகேயாம் ஜஜ்ஞே சத்ய பராக்கிரமஹ. பரதன்றவர் கைகேயிக்கு குழந்தையாக பிறந்தாராம். அவர் சத்ய பராக்கிரமத்தை உடையவராக இருந்திருக்கிறார். விஷ்ணோ சதுர்பாகா சாட்சாத் விஷ்ணோ சதுர்பாகான்னு பெருமாளுடைய இப்ப அந்த பாயச கணக்குல எப்படி பிரிச்சு கொடுத்தாரோ அந்த பக்கம் சொல்லணும். அந்த பிரகாரம் பார்த்தோம்னா கால் பங்கு அவருக்கு வரணும். இப்ப அர்த்தாம்சம் இவருக்கு போயிட்டு கௌசல்யக்கு கொடுத்துட்டார். மீதி பாதி இருந்துருக்கு. அந்த பாதியில பாதி தான் அவர்கிட்ட கொடுத்தாரே தவிர முஷா கொடுக்கல. அதாவது ஒரு அதாவது எட்டுல ஒரு பங்கு தான் கை கை கொடுத்துருக்கே தவிர அவருக்கு சாட்டது குறவா தான் இருக்கு அப்படின்னா. ஆனா இந்த இடத்துல விஷ்ணு சதுர்பாகான்னு பெருமாளுடைய நாலுல ஒரு பங்கா எப்படி சொல்லிருக்குன்னா ராமன் பாதியில இருந்துட்டு இருக்க அந்த கால் பங்குன்றது ஒன்னுங்கிழ எட்டு தான். அந்த கணக்குல அவர் கொடுத்துருக்க சர்வை சமுதிதோ குணகி எல்லா குணங்களோடையும் இருந்துட்டு இருக்கிற பரதன் அவதாரம் பண்ணு. அதுக்கப்புறமா லக்ஷ்மண சத்ருக்னும் சுமித்ரா ஜனய சூத்தோ சுமித்ரிக்கு ஏன்னா அவருக்கு ரெண்டு வாட்டி அவர் கொடுத்ததுனால லக்ஷ்மணன் சத்ருக்னும் ரெண்டு பேரும் பண்ணாராம். ரெண்டு பேரும் அவதரிச்சாலாம். பரதன் புஷ்ய நட்சத்திரத்துல அவதாரம் பண்ணார். அதுவும் மீன லக்னத்துல சூரியோதயத்துக்கு முன்ன அவர் அவதாரம் பண்ணிட்டார். தாக்கே ஜாத்தவத்து சௌமித்ரி குளிரே பிரஜிதே ரவோ. இதே சௌமித்ரி என்ன பண்ண ஆசிலேஷ நட்சத்திரத்துல அவதாரம் பண்ணாராம் லக்ஷ்மணர். இவரும் என்ற கடக்கலக்னத்துல அவதாரம் பண்ண இப்படி நான்கு குழந்தைகளை பெற்று மகன்களை பெற்று ராஜாவுக்கு பெரிய சந்தோஷமா ராஜ்ய புத்திரா மகாத்மானா சத்வாரோ ஜஜ்ஞரே பிரசகு. இவா ஒவ்வொருத்தரும் பார்க்கணும் குணவந்தோ அனுரூபாச்ச ருச்சா புரோஷ்டபதோபமாக என்பதாக. இவாள் நட்சத்திரங்கள்ல பார்த்தோம்னா புரோஷ்டபத நட்சத்திரம் மாதிரி பிரகாசமாக இருந்துட்டு இருக்காளாம். ஒவ்வொருத்தரும் இப்படிப்பட்ட குணவந்தாலும் நல்ல குணவான்களாகவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுரூபமாக இருந்துட்டு இருக்கவாளும் எல்லாம் அவதாரம் பண்ணது. இவாள்லாம் பெருமாள் அவதாரம் பண்ணதை பார்த்தோன்னே தேவதைகள் கந்தர்வாள் கிண்ணறாள் யக்ஷாள் எல்லாரும் சந்தோஷத்தை கொண்டாடினாளாம். தேவதுந்து வீல்லாம் வாசித்தாளாம். புத்த விஷயத்திலாம் வந்துதான் இங்கேருந்து அந்த லோகம் மொத்தம் அயோத்தியில அந்த கோசல தேசத்துல எல்லா இடத்துலயும் ஒரே கொண்டாட்டமா. இங்கெல்லாம் பார்த்தாலும் ஒவ்வொரு இடத்துலயும் பெருசு பெருசா குழந்தை பிறந்திருக்கு குழந்தை பிறந்திருக்கு சக்கரவர்த்தி திருமுகன் சக்கரவர்த்திக்கு திருமுகன் பிறந்திருக்கான்னு சொல்லிட்டு எல்லா ராத்திலையும் வாசத்தெழுத்து கோலம் போட்டிருக்காளாம். மேல மேல கோலம் போட்டுட்டே இருக்காளாம். ஒவ்வொரு ராத்திலையும் ஒவ்வொரு ராத்திலையும் பாட்டு பாடுறாளாம். இப்படி ஒரு சந்தோஷமா ராஜாவுக்கும் சந்தோஷத்துல பிராமணாளுக்கும் மொத்த பேருக்கும் இதை வாங்கிக்கிறதுக்கு தானே இருக்கா வேற என்ன காரியம் இவளுக்கு. இவளுக்கு எல்லாம் இவர் கொடுக்க கொடுக்க வாங்கிட்டு வாங்கிட்டு போயிட்டே இருக்காளாம். சந்தோஷமா போயிட்டு இருக்காளாம். கோதனங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காளாம். இப்படி இவள்லாம் இவளுக்கு வசிஷ்டா பரமப்ரீதா நாமான் கிருத்தவாஸ்ததா. இவ்வளவு இருந்தா கூட தசரத சக்கரவர்த்தி வசிஷ்டரை கூட்டு பேர் வைக்க சொல்றாராம். இந்த காலத்துல அம்மா அப்பா என் பசங்க நான் தானே பேர் வைக்கணும் நீங்க என்ன பேர் சொல்றதுன்னு சொல்றது இல்ல. அது அந்த காலம் பெரியவா என்ன சொல்றாளோ அந்த பேர் வைக்கணும் அப்படின்றதுக்காக வசிஷ்டரை கூட்டு பேர் வைக்க சொல்றாராம். அது கொடுக்கறதுக்கு முன்ன முதல்ல எல்லாருக்கும் நிறைய சாதம் போட்டு நல்லா சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா வசிஷ்டரை கூட்டு பேர் சொல்லுன்னா அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் சொல்ற. அது ராமன் ஜேஷ்டனாக இருந்திருக்கிற கௌசல்யனுடைய குழந்தையை பார்த்து அவர் மகாத்மா அவருக்கு ராமம் ராமஹா அப்படின்னு பேர் வச்சாராம். அந்த கைகேயனுடைய குழந்தைக்கு பரதன்னு பேர் வச்சாராம். அந்த சௌமித்திரையினுடைய குழந்தைகள்ல ஒரு குழந்தைக்கு லக்ஷ்மணன்னு பேர் வச்சாராம். இன்னொரு குழந்தைக்கு சத்ருகனம்னு பேர் வச்சாராம். இப்படி நான்கு குழந்தைகளுக்கும் வசிஷ்டர் பேர் வச்சு வசிஷ்டர் பேர் வச்சு ஒவ்வொருத்தரும் நேர பட்டு போயிட்டேன். வால்மீகி இவாளுடைய இளமை பருவத்தெல்லாம் வெறும சொல்லல. எல்லாரும் நல்லா வாச்சா நல்ல தனுர்வேத பரவலா இருந்துருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாரையும் நல்லா வாச்சிருந்தா ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தரும் ஒன்னும் இது இல்லாத இருந்துருக்கான்னு சொல்லி முடிச்சுட்டார். இப்படிப்பட்ட ஒரு ராமாவதாரம் இதை யார் யார் ராமாவதாரத்தை கேட்கறது பரம புண்ணியமான ஒரு பாவனமான ஒரு விஷயம். அந்த ராமாவதாரத்தை இன்னைய தினத்துல நாம இங்க கேட்க முடியான ஒரு பாக்கியத்தை பற்றோம். பரிபாலயன் மகிமேஷா சுபமத்து நித்தம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.
கவிதா கிரிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.